யாரோ தன்னை பின்தொடர்ந்து இருக்கிற மாதிரி, தன்னை யாரோ பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. திடீர் திடீர்னு சில சத்தங்கள் கேட்குது, ஒரு மாதிரி பதட்ட நிலை வருது. காரணம் ஏன் நீ கொலை பண்ண அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா அவன் சொன்னது என்னென்னா, யாரோ தன் காதில் வந்து நீ இவங்களெல்லாம் கொலை பண்ணணும், இவங்களாம் கெட்டவங்க, தொடர்ந்து கொலைகளை செய், கொலைகளை செய்கிறது தான் வந்து உன்னை வாழ வைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது வைக்கப்பட்ட இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அந்த ஃபென்சிங் சோடோட முனை வந்து ஆடிட்டே இருக்கிறது, வைப்ரேட் ஆகிட்டே இருக்கிறது கவனிக்கிறாங்க. தடைவியல் துறை வந்து அவனோட வீட்டை சோதிச்சதில் முக்கியமான விஷயத்த ஒன்றா கண்டுபிடிச்சாங்க. ஒரு 5 பேர்கிட்ட வந்து சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டாங்க. ஹாலுசினேஷன் ரொம்ப அதிகமானதால் தான் இறந்து போயிட்டதாகவும், தன் தலையில் வந்து காப்பர் இருக்கிறதாகவும், தன் வயிற்றுலேருந்து பாம்புகள் வர்றதாகவும்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும், கடவுள்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக சாத்தான்னு ஒன்று இருக்கும். நான் அப்படியே உடம்பு விட்டு மேலே வெளில வந்தேன், அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என் உடம்பை நான் வெளியிலிருந்து பார்த்தேன். ஹிந்தி பேசுகிறாங்க, இது வரைக்கும் அவங்களுக்கு ஹிந்தியே தெரியாது. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நரி குறவர் பாஷையெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு ஆள் சம்மந்தமே இல்லாத ஒரு லாங்குவேஜ்லேருந்து பேசுகிறது. இதுக்கு அவர் ரேஷனலான தாட் கொண்டவர், பேய் நம்பிக்கை அற்றவர், அதனால் போய் படுக்கிறார். ஆனால் அவருக்கு உண்மையாகவே அன்றைக்கி பதட்டம் உண்டாகுது, திடீர்னு ஏதோ சத்தங்கள் உண்டாகுது, அவரால் நிம்மதியாக தூங்க முடியல. பேய் இருக்கா இல்லையா, பேய் நீங்கள் எதனால் ஸ்ட்ராங்காக நம்புறீங்க அப்படின்னு நான் வந்து யூடியூபோடைய கம்யூனிட்டி டேப், டெலகிராம், அப்புறம் ஃபேஸ்புக் இதெல்லாம் கேட்டதில் கிட்டத்தட்ட 700 கமெண்ட்ஸ்க்கு மேலே வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் படித்து பார்த்து நீங்கள் ஏன் பேயை நம்புறீங்க அப்படின்றதுக்கும், அறிவியல் பூர்வமாக பேய் இதனால தான் மக்கள் பார்க்குறாங்க, பேய்க்கு பின்னாடி இருக்கும் அறிவியல்னு சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. ஓகே, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் இருந்தது, அதில் சிலதெல்லாம் படித்து சிரித்தேன், சிலதெல்லாம் சிந்திக்கிற மாதிரி இருந்தது. உதாரணத்துக்கு வந்து, நான் பேயை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் நம்புகிறாங்க, ஆனால் கடவுளை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டுறாங்க அப்படிங்கிறதும், கடவுள் இல்லைங்கிறத கூட என்னால் ஈஸியாக நம்ப முடியுது, ஆனால் பேய் இல்லை அப்படிங்கிறது வந்து என்னால் நம்ப முடியல. என்ன தான் பேய் இல்லை அப்படின்னு நினச்சாலும் இருட்டில்னு வந்தால் ஒரு சின்ன பயம் இருக்குது, நைட்டு 12 மணிக்கு இருட்டில் போக முடியல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் இருந்தது, ரொம்ப யதார்த்தமான கமெண்ட்ஸ். சுமார் ஒரு 40,000-50,000 வருடங்களுக்கு முன்பு குகையிலேருந்து ஒரு மனிதன் இருட்டிலேருந்து வெளில வரார். அவர் இருட்டாக இருக்கும்பொழுது மற்ற மிருகங்களுக்கு கண் பார்வை ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இருட்டில், ஆனால் மனிதர்களுக்கு பார்வை கொஞ்சம் கம்மி இருட்டில். அப்படி வரும்பொழுது ஒரு இடத்துல போகும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, ஏதோ ஒரு சலசலப்பு கேட்குது. அப்போ அவர் பயப்படுவாரா பயப்படக்கூடாதா? அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு தைரியமாக போனால் அவருக்கு பிழைக்கும் விகிதம் அதிகமாக, இல்லை அங்கே ஏதோ ஒன்று இருக்குது ஆபத்து நான் தயாராகணும் அப்படின்னு இருந்தால் அவருக்கு பிழைப்பு விகிதம் அதிகமாக? சரி, அங்கே எதுவுமே இல்லைன்னா ஓகே அப்படின்னு அந்த இடத்துல ஏமாந்துட்டு அதனால் பெரிய லாஸ் கிடையாது. ஆனால் அங்கே ஏதோ ஒன்று இருந்துட்டு நான் அசால்ட்டாக அதை கடந்துட்டேன் என்ன ஆகும் அப்படிங்கிறதால, இந்த ஃபியர் அப்படிங்கிறது, இந்த ஹாலசினேட், அங்கே ஏதோ ஒன்று இருக்குமோங்கிற கற்பனையும் பயமும் இயல்பாகவே மூதாதையர்களுக்கு ஆரம்பத்திலிருந்து, மிருகங்கள்லேருந்து மனிதர்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கிற ஒன்று. அன்றைக்கி அந்த மூதாதையர் இருக்கிற இந்த பய உணர்வு தான் அன்றைக்கி அவங்க தப்பித்து பிழைத்து இன்றைக்கி நம்ம சந்ததி வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம். ஸோ இந்த பய உணர்வு அப்படிங்கிறது இருட்டின் மீது மனிதர்களுக்கு ஆதிகாலத்திலே இருந்திருக்கு, அது டிஎன்ஏ வழியாக கடந்து இன்றைக்கும் நமக்குள்ளே இருக்குது. அதனால தான் இருட்டை கண்டா நம்ம எப்பயும் பயப்படுறோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம ஆன்மா என்ன ஆகுது, நம்ம இருக்கும்போது அதாவது ஒரு ஆற்றல் ஆக்கவும் அழிக்கவும் முடியாது, நம்ம உயிரோடு இருக்கும்போது ஒரு ஆற்றல் இருக்குது நமக்குள்ளே, அப்போ இறந்ததுக்கப்புறம் அந்த ஆற்றல் என்னவாகும், ஸோ அதனால் கண்டிப்பாக நான் கோஸ்ட் இருக்கிறத நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, முதல்ல நம்ம உயிர்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே வந்து நான் உயிர் உடம்புல எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். பட் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அடிக்கடி சொல்கிற உதாரணம் தான், ஒரு பொம்மையில் கீ கொடுக்கும்பொழுது அந்த கீ கொடுத்ததுக்கப்புறம் அது ஃபுல்லாக செயல்படுது, செயல்ந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கீ எங்கே போச்சு, நான் கொடுத்த கீ என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி தான். ஸோ அது வந்து ஒரு வினை, உயிர் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷனே தவிர அது ஒரு பெயர் சொல் கிடையாது, இட்ஸ் நாட் அ நவுன். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு வண்டி இருக்குன்னா அந்த வண்டிக்கு பெட்ரோல் போடுறீங்க, அது ஒரு எனர்ஜி நீங்கள் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் அந்த வண்டி ஓடுது, குறிப்பிட்ட தூரம் ஓடி முடிச்சதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் காடி ஆகிடுது, வண்டி நின்றுடுது. இப்போ நீங்கள் கொடுத்த பெட்ரோல் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி, எனர்ஜி மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா வீல் இல்லை அப்படின்னாலும் அந்த வண்டி ஓடாது, பெட்ரோல் இல்லைனாலும் வண்டி ஓடாது, இன்ஜின் இல்லைனாலும் வண்டி ஓடாது. அப்போ இதில் உயிர் எங்கே இருக்குது அப்படின்னா, இது எல்லாம் சேர்ந்தது தான். அது மாதிரி தான் நம்ம உடம்புல ரத்தமாக இருக்கட்டும், இல்லை செல்களாக இருக்கட்டும், இல்லை இதயம், கிட்னி, மூளை, எது எடுத்துக்கிட்டாலும் இதெல்லாம் சேர்ந்து தான் இயங்குதே தவிர, இதில் ஏதாவது ஒன்று எடுத்துட்டால் கூட இயங்காது. அப்படி தான் நம்ம உயிர் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். இப்படி ஆற்றலாக இருக்கிற உயிர் நம்ம இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, எப்படி நம்ம வந்து சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டு அதுக்குள்ளே இருக்கிற புரதம், அதோடைய ஆற்றலை நாம் எடுத்துக்கிட்டு நமக்கு அந்த ஆற்றலை பயன்படுத்திக்கிறோமோ, அது மாதிரி நாம் இருந்து மண்ணில் புதைக்கிறாங்க அப்படின்னா, அது புழு பூச்சி பாக்டீரியான்னு சொல்லிட்டு மற்ற உயிர்கள் நம்ம உடலில் இருக்கிற எனர்ஜி எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு அது வந்து வேறொரு ஆற்றலாக கன்வெர்ட் ஆகுது, அவ்வளோதான். இதே நம்மளை எரிக்கிறாங்க அப்படின்னா வெப்ப ஆற்றலாக மாறுது. ஆற்றலாக நிறையா இருக்கு இல்லையா, கைனெட்டிக் எனர்ஜி இருக்குது, தர்மல் எனர்ஜி இருக்குது, நியூக்ளியர் எனர்ஜி இருக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி இருக்குது, இப்படி நிறையா இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து அது வந்து ஒரு தெர்மல் எனர்ஜியாக மாறிடும் நம்மளை எரிச்சாங்கன்னா. ஸோ இப்படி தான் உயிர் அப்படிங்கிற ஆற்றல் நம்ம இறந்ததுக்கப்புறம் என்வரான்மெண்ட்டில் கலந்துருது. சில பேர் கமெண்ட்ஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் டேபிள் இருந்து டம்ளர் கீழே வந்துச்சு, கதவு தானாக சாத்துச்சு, ஜன்னல் டபடபன் அடிச்சது, இதெல்லாம் பார்க்கும்போது பேய் இருக்குன்னு நம்பாமல் இருக்க முடியல அப்படின்றாங்க.
ஏற்கனவே சொன்ன இந்த எனர்ஜி விஷயம்தான். இப்போ வந்து ஒரு பேய் இருக்குது அப்படின்னா அதால் சில வேலைகளை செய்ய முடியுது, காற்று அசைக்க முடியுது, ஜன்னலை தள்ள முடியுது, டம்ளரை தள்ள முடியுது அப்படின்னா அதுக்கு அந்த அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா, ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது இல்லையா, அந்த ஃபோர்ஸ்க்காக அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மேட்டராக இருக்கணும். ஒரு மேட்டர் இருந்தால் தான் அதால் வந்து ஒரு எனர்ஜி உண்டாக்கி ஒரு ஃபோர்ஸ் ஏற்படுத்த முடியும் இல்லையா. அப்போ அந்த மேட்டர் எங்கே, அது ஒரு மேட்டராக ஒரு அணுவாக இருந்ததுன்னா நம்மளால் அதை ஃபிசிக்கலாக பார்க்க முடியும். சரி, கண்ணுக்கு தெரியாத ஒன்றாக இருந்ததுன்னா டார்க் எனர்ஜி மாதிரியோ இல்லை டார்க் மேட்டர் மாதிரி அப்படி இருந்தது தான் நம்மளால் அதை அப்சர்வ் பண்ண முடியும். ஏன்னா நம்மளால் டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்ஸில் பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறத கூட நம்ம அப்சர்வ் பண்ணும்போது, இடத்துல இருக்கும்போது, ரொம்ப அருகாமையில் இருக்கும்போது நம்மளால் அதை ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ ஒரு பேயால் ஒரு பொருளை தள்ள முடியுது, அசைக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எனர்ஜியை ஆக்சஸ் பண்ண முடியும். எனர்ஜி அதால் ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னா அது ஒரு மேட்டராக இல்லை ஒரு மாசோ அதுக்கு இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தால் நம்மளால் ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிருக்க முடியும். அமெரிக்காவை சேர்ந்த கேரி பாப்பி அப்படிங்கிற பெண்மணி வந்து புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி போகிறாங்க. குடி போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் அவங்களுக்கு ஒரு மாதிரியான ஃபீலிங் வருது. இந்த வீட்டில் யாரோ வேறு யாரோ இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங், யாரோ தன்னை பின்தொடர்ந்து இருக்கிற மாதிரி, தன்னை யாரோ பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. திடீர்னு சில சத்தங்கள் கேட்குது, ஒரு மாதிரி பதட்ட நிலை வருது. திடீர்னு காரணமே இல்லாமல் அவங்களுக்கு கை காலெலாம் நடுக்கமாக இருக்குது, ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி உண்டாக்குது, அவங்களுக்கு என்னன்னே புரியல. ஒரு 2-3 நாளைக்கு மேலே அவங்களால தாங்க முடியல, நண்பர்களுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ 2-3 பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க பேரநார்மல் ஆக்டிவிட்டி மாதிரி வந்து இதெல்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்கு சில பேர் இருக்காங்க, அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னது. அப்புறம் அவங்க அந்த மாதிரி ஒரு ஆளை கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்தவங்க யார் அப்படின்னா அறிவியல் பூர்வமாக பேரானார்மலை இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்க. ஸோ அவங்க வந்து வீட்டை நிறைய சோதனை போட்டு அவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா அவங்க வீட்டில் கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங் அதிகமாக இருந்தது. கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் நம்ம எரிபொருள் யூஸ் பண்ணுறோமோ, வீட்டில் ஹீட்டராக இருக்கலாம், சில டைம் ஏசியாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பொருட்கள்லேருந்து கார்பன் மோனாக்சைடு வெளியாகும். வெளிநாடுகளில் ஃபயர் அலாரம் மாதிரி சிஓ அலாரம் சொல்லக்கூடிய கார்பன் மோனாக்சைடு டிடெக்டர்ஸ் கூட வீட்டில் வச்சிருப்பாங்க. கார்பன் மோனாக்சைடு பாய்சன் அதிகமானால் அது உயிரை கொள்ளும் அளவுக்கு ஆபத்துடையது. ஆக்சிஜனுடைய லெவல் குறைஞ்சி கார்பன் மோனாக்சைடுடைய அளவு அதிகமாகி நம்ம அதை சுவாசிக்கும் போது மூளையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஹாலோசினேஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி விசித்திரமாக நாமளே நிறைய கற்பனை பண்ணுவோம். ஆடிட்டோரி ஹாலோசேஷன் சொல்ல மாதிரி யாரோ நம்ம காதுக்குள்ளே பேசுகிற மாதிரி, ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி, யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஹாலோசினேஷன்லாம் அதனால் ஏற்படும். ஆங்ஸைட்டி, படபடப்பு, செஸ்ட்டில் வந்து ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி உணர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்படுத்தும். ஸோ இதனால தான் அபேண்டன்ட் ஹவுஸ், ரொம்ப வருஷமாக பூட்டி கிடக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போதோ இல்லை பாழடைந்த மண்டபம் இந்த மாதிரி இடத்துல போகும்போது அங்கே ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும், கார்பன் மோனாக்சைட் பாய்சனிங் அதிகமாக இருக்கும், நமக்கு வந்து நிறைய ஹாலோசினேஷன் ஏற்படும், அந்த இடத்துல பேய் இருக்கிற மாதிரி உணர்வுகள்லாம் முக்கியமான காரணம் இதுதான். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் மட்டும் இந்த மாதிரி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு ஆனால் நான் வந்து ஒரு ஹாண்டட் ஹவுஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்குன்னு கிட்டத்தட்ட 37% பீப்பிள் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பிரச்சனைன்னு சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சி வெளில வந்த கேரி பாப்பி என்ன பண்ணாங்கன்னா, ரோஸ் அப்படிங்கிறவர் கூட சேர்ந்து இந்த மாதிரி பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷனை சயின்ஸ் முறைப்படி பண்ண ஆரம்பித்தாங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்துல வந்து ஒரு பாஸ்டரோ இல்லை வேறு யாரோ வந்துட்டு பொசஷன் அவங்க வந்து பேயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த வீடு வந்து ஹாண்டட் ஹவுஸ் இல்லை வந்து அமானுஷம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பூஜை பண்ணுறேன், அது பண்ணுறேன், பேய் ஓட்டுறேன்னு சொல்லி அவங்க அதே இடத்த கண்டினியூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. சரியான டைமில் அந்த கார்பன் மோனாக்சைடிங் இஷ்யூ வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணதால தான் அவங்க வந்து பிழைச்சாங்க. அதனாலேயே அது ஒரு வேலையை அவங்க செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக 100க்கு 100 எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சயின்ஸால் அவங்க வந்து அந்த வீட்டில் ஹாண்டட் ஹவுஸ் இல்லை, இந்த வீட்டில் சயின்ஸ் பூர்வமாக என்ன பிரச்சனை இருக்குங்கன்னு நிறைய கேஸ் அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க. யூகேயில் நடந்த ஒரு தொடர் கொலை சம்பவத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சீரியல் கில்லரை தேடுறாங்க, எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி பல வருஷம் கழிச்சு அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் நீ கொலை பண்ண அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா அவன் சொன்னது என்னன்னா, யாரோ தன் காதில் வந்து நீ இவங்களெல்லாம் கொலை பண்ணணும், இவங்களாம் கெட்டவங்க, தொடர்ந்து கொலைகளை செய், கொலைகளை செய்கிறது தான் வந்து உன்னை வாழ வைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா தப்பான விஷயத்தை தன் காதில் வந்து யாரோ பேய் மாதிரியோ இல்லை ஒரு டெவில் மாதிரியோ இல்லை டிமான் மாதிரியோ என் காதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அது என் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருந்தது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தான். இந்த கேஸில் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் தடயவியல் துறை வந்து அவனோட வீட்டை சோதிச்சதில் முக்கியமான விஷயத்தை ஒன்றை கண்டுபிடிச்சாங்க. அவனோட வீடு பெரும்பாலும் மூடி தான் கிடந்திருக்கு, பூட்டப்பட்டிருக்கு. அவனோட வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா மோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கி, ஒரு வகையான பூஞ்சை வந்து அதிகமாக வளர்ந்துருக்கிறத பார்க்குறாங்க. இந்த ஃபங்கி, இந்த பூஞ்சை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பொதுவாக மூடின வீட்டில் இருட்டாக இருக்கிற இடத்துல செவர்களில் சின்ன சின்ன விரிசலில் கூட நிறையா வளர்கிறத பார்க்க முடியும். இது அவங்க வீட்டில் வந்து அதிகமாக அந்த கிளருடைய அறைகளில் ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்கிறத பார்த்துருக்குறாங்க. இதுக்கும் இவனோட கொலைக்கும் ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு முக்கியமான தகவல் கிடைக்குது. 2009 நடந்த ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, எர்காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான காளான், சோளத்தில் விளையக்கூடிய ஒரு காளான் வச்சுக்கோங்க, அது இந்த மாதிரியான மோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை ஃபங்கி பூஞ்சை இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவை வந்து மனிதனுக்கு ஹாலுசினேஷன் இல்லாததை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிற இந்த மாதிரி ஹாலுசினேஷனை உள்ளாக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த அறையில் இருந்த இந்த ஃபங்கஸ் காரணமாக தான் அவனுக்கு நிறைய ஹாலுசினேஷனில் இந்த மாதிரி கற்பனைகள் உண்டாகியிருக்கலாம் அப்படின்னு யூகிச்சாங்க. 1951 பிரான்ஸ் நாட்டில் ஒரு சின்ன வில்லேஜ் பான் செயின்ட் ஸ்பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேலே வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதில் பல பேர் வாமிட் எடுத்தாங்க, படுத்து படுக்கே ஆனாங்க, கடுமையான ஜுரம் வந்தது, நிறைய பேருக்கு வந்து கடுமையான ஹாலுசினேஷனால் பாதிக்கப்பட்டாங்க, குரூப் குரூப்பாக ஓடினாங்க,
கொஞ்சம் பேர்லாம் தன்னை புலி துரத்துனதாகவே ஓடி போய் தண்ணீர்களில் விழுந்தாங்க. ஒரு 5 பேர்கிட்ட வந்து சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டாங்க. ஹாலுசினேஷன் ரொம்ப அதிகமானதால் தான் இறந்து போயிட்டதாகவும், தன் தலையில் வந்து காப்பர் இருக்கிறதாகவும், தன் வயிற்றுலேருந்து பாம்புகள் வர்றதாகவும்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. தன்னை ஏதோ துரத்தி வருதுன்னு பெட்டுக்கடியில் போயிட்டு போர்வையெல்லாம் வச்சு ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்படி சொல்லக்கூட முடியாத அளவுக்கு நிறைய ஹாலுசினேஷன் வந்து அந்த கிராமத்தையே உடுக்குச்சு அப்படின்ற கதைகள் இருக்குது. இதுக்கு காரணமாக என்ன கருதப்பட்டதுன்னா, அந்த ஊரில் அவங்க எல்லாருமே சாப்பிட்ட பிரெட்டில் வந்து 2-3 நாளாக அந்த மாதிரியான ஃபங்கஸ் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, மோல்டு மாதிரியான ஃபங்கஸோ இல்லை இந்த ஏற்காட் மாதிரியான ஃபங்கஸோ பாதிப்படைந்தது முக்கியமான காரணமாக இருந்திருக்கலாம் கருதப்படுது. பட் சரியாக தெரியல. இன்னும் கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் பேர் பர்சனலாக எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நைட்டு தான் தூங்கும்பொழுது மேலே யாரோ வந்து அமுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிராமத்திலாம் கூட அமுக்கணாம் பே அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா நாடுகள்லையும் எல்லா மாதிரியும் ஓவியங்களில் பல வருடங்களாக வந்து எல்லா நாகரிகத்திலையும் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கேன்னா, தூங்கும்பொழுது நம்ம மேலே யாரோ உட்காந்து அமுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. இது பர்சனலாக எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாக்கெல்லாம் கூட சின்ன வயசில் வந்துருக்கிறத பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க வந்து 2 நிமிஷம் அப்படி எழுந்திருக்க முடியாத மாதிரி திணறாக இருக்கும், அப்புறம் நான் எழுந்து வந்துடும் அப்படின்னு ஃப்ரீயாக சொல்லுவாங்க. பட் அதை நிறைய பேர் வந்து பேயாகவும் கற்பனை பண்ணிப்பாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, ஸ்லீப் பேரலைசிஸ் அப்படிங்கிறது தான். இந்த பேரலைசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, முடக்கிறது அப்படியே. அதாவது நம்ம தூங்கும்பொழுது நமக்கு நிறைய கனவுகள் வரும், பறக்கிற மாதிரி, ஓடுற மாதிரி, அடிக்கிற மாதிரி. யோசிச்சு பாருங்க, நம்ம தூங்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம பிரெயினில் நடக்கிற விஷயத்துக்கெலாம் நம்ம உண்மையாகவே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சது நம்ம பாடி அப்படின்னா, நம்ம மண் கட்டிலேருந்து கீழே விழுந்துருவோம், பரழுவோம், நமக்கு அதெல்லாம் நிறைய அடிப்படும். அதனால தான் தூக்கத்துலேருந்து நமக்கு தூங்கும்பொழுது உடம்புல ஒரு வகையான ரசாயனம் சுரக்கும். அது என்ன பண்ணணும்னா, நம்ம கைகாலில் அசையாமல் பேரலைஸாக நம்மளை வந்து முடக்கி போட்டுரும். அதனால தான் பிரெயின் வந்து ஆக்டிவாக நைட்டு நம்ம REM ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தூங்கும்பொழுது, ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்பொழுது நம்ம உடல்லாம் வந்து முடக்கப்பட்டிருக்கும், நம்ம ஆனால் பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கும். சில டைம் டக்குன்னு தூக்கம் கலையுது அப்படின்னா நம்ம எழுந்திருப்போம். அப்படி எழுந்திருக்கும்போது உங்கள் பிரெயின் ஆக்டிவ் ஆகிடும், ஆனால் உங்கள் உடம்பு அந்த பேரலைசிஸ்லேருந்து உடனே விடுபடாது. யூஸ்வலானாவும் நம்ம டக்குன்னு பிரெயின் எழுந்த உடனே இந்த உடம்பு பேரலைசிஸ்லேருந்து விடுபட்டுரும். ஆனால் சில நேரம் இந்த மாதிரி அந்த ரூமில் வந்து அதிகமாக ஆக்சிஜன் இல்லை, ரொம்ப காத்தோட்டமாக இல்லை, கார்பன் டை ஆக்சைடு நிறையா இருக்குது அப்படின்னும் பொழுது என்னாகும்னா, உடம்புல அந்த பேரலைசிஸ் வந்து டக்குன்னு ரிலீஸ் ஆகாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரெயின் ஆக்டிவாக இருக்கும், அவங்க கண்ணில் திறந்து தான் எழுந்திருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க சொல்கிற கமாண்டை, கட்டளையை வந்து உடம்பு செயல்படுத்த முடியாது. இதுதான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு நிமிஷம் ஒரு போராட்டம் இருக்கும். பிரெயின் வந்து எழுந்துருன்னு சொன்னால் அவங்களால் உடம்பு கைகாலில் எழுந்திருக்க முடியாது. அந்த டைமில் ஹாலுசினேஷன் உண்டாகும், தன் மேலே யாரோ உட்காந்துருக்க மாதிரியோ, தன்னை அமுக்கிட்டு தன்னால் எழுந்திருக்க முடியலங்கிற ஒரு பிரச்சனை வரும். ஸோ இதுதான் அந்த அமுக்கணாம் பேய். இப்படி தூங்கும்போது உடம்பு சரியாக பேரலைஸ் ஆகாதவங்க தான் சில பேர் தூக்கத்தில் நடந்து போகிறது, அவங்க கனவில் என்ன செய்கிறாங்களோ அதுக்காக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் தூக்கத்தில் நடக்கிற வியாதியெல்லாம். கழுத்தில் தொண்டைகிட்ட மட்டும் அந்த சுரப்பி சரியாக செயல்படலை, அந்த இடத்துல பேரலைஸ் நடக்கலை அப்படின்னா, அப்போ தான் அவங்க தூக்கத்தில் பேசுறது, கொள்றதெல்லாம் அந்த மசில் ஃப்ரீயாகி அங்கே நடக்கிறது. ஸோ இதெல்லாம் தூக்கம் சார்ந்த ஸ்லீப் சம்மந்தமான பேரலைசிஸ் தான். இதுக்கு நம்ம காற்றோட்டமான இடத்துல நம்ம தூங்கினாலே பாதி பிரச்சனைகள் குறைஞ்சிடும். அதையும் தாண்டி தொடர்ந்து இருக்குன்னா நம்ம டாக்டரை பார்க்கணும். நீங்கள் சில இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆல்மோஸ்ட் இறந்து உயிர் பிழைச்சவங்க பார்த்தீங்கன்னா, நான் 1 செகண்ட் அப்படி இறந்து போய் திரும்ப உயிர் பிழைச்சேன், அந்த 1 செகண்ட் பார்த்தீங்கன்னா நான் சில இதெல்லாம் உணர்ந்தேன், நான் அப்படியே உடம்பு விட்டு மேலே வெளில வந்தேன், அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என் உடம்பை நான் வெளியில் இருந்து பார்த்தேன், நீங்களெல்லாம் அடறது பார்த்தேன், அப்புறம் டக்குன்னு. ஏன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட உயிர் போய் பிழைத்தவர்கள்லாம் நிறைய பேர் உண்டு, அவங்க சொல்கிற கதைகள். நெட்ஃப்ளிக்ஸில் கூட ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி இருக்குது, இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் இறந்துட்டு திரும்ப உயிர் பிழைச்சவங்களுடைய டாக்குமெண்ட்ரி கதைகள்லாம் நிறைய பேர் இதை சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு காரணம் மூளையில் இருக்க டெம்போரோ பார்ஷியல் ஜங்ஷன் அப்படிங்கிற ஒரு இடம் தான். அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பாடி நீங்கன்னு கான்ஷியஸாக ஃபீல் பண்ணுற அந்த பார்ட். அந்த பாட்டை வந்து டேம்பர் பண்ணுறதன் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க ஆய்வாளர்கள் அப்படின்னா, உங்களால் உங்களுக்குள்ளேயே உங்களை வேறு மாதிரி ஆளாக பார்த்துக்க முடியும்னு ஆய்வுகள் செஞ்சுருக்கிறாங்க. இது தூங்கும்போது இந்த ஸ்லீப் பேரலைசஸால் கூட அந்த இடத்துல சில பாதிப்பு ஏற்படும்பொழுது, தூங்கிட்டு இருக்கும்பொழுதே தான் அப்படிங்கிறதே வேறொரு ஆள் அங்கே பக்கத்தில் படுத்துருக்கிற மாதிரி உணர ஆரம்பிச்சிருவாங்க. இதை நியூரலஜிஸ்ட் எப்படி சொல்கிறாங்கன்னா, ரைட் நியூரான்ஸ் ஃபயர் அட் அ ராங் டைம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நேரத்தில் மூளையில் மிரர் நியூரான்ஸும் சேர்ந்து ஃபயர் ஆக ஆரம்பிச்சதுன்னா நிலைமை ரொம்ப மோசம். அதாவது 100% நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் வேறொருத்தர் நீங்கள் செய்கிறீங்கன்னே உணர மாட்டீங்க, யாரோ பக்கத்தில் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும், ஆனால் அதெல்லாம் நீங்கள் செய்கிறது. ஸோ இது யோசிச்சு பாருங்கள், இங்கே நம்ம உட்காந்து பேசலாம், ஆனால் இதை ஒருத்தவங்க அனுபவிக்கும்பொழுது அது எவ்வளோ டெரிஃபைங்காக இருக்கும், எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பேயால் பாதிக்கப்பட்டோம், நானே உணர்ந்தேன், நானே பார்த்தேன்னு சொல்கிறதெல்லாம் உண்மையாகவே அவங்க பார்த்தது, உண்மையாகவே அவங்க பிரெயினில் உணர்ந்தது தான், அவங்க போய் சொல்லலை. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு விளக்கம் இருக்குது, அது ஒரு கைண்ட் ஆஃப் பேட் ட்ரீம் தான். ஆனால் அது அந்த டைமில் கண்டிப்பாக அவங்களால நம்ப முடியாது, கிட்டத்தட்ட அதுலேருந்து அவங்க மீள்றதுக்கே பல நாட்கள் ஆகும். இந்த ஸ்லீப் சைக்கிள் மாறி சரியான நேரத்துக்கு தூங்கலை அப்படின்னாலோ, இல்லை அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னாலோ, அதிகமாக நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கிறீங்களா, ஸ்மோக் பண்ணுறீங்க, இதெல்லாம் கூட இது உண்டாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கலாம். இந்த மிரர் நியூரானை பற்றி சொன்னோன்னே எனக்கு வேறு ஒரு நியூஸ் ஞாபகம் வருது, உண்மையாக பொய்யான்னு தெரியல. பட் கண்ணாடியை தொடர்ந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது, கண்ணாடியில் இருக்க பர்சன் நமக்கு வேற ஒரு ஆள் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம மூளை அதை வேற ஒரு ஆளாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.
கொரியனை சேர்ந்த நியூரலஜிஸ்ட் வந்து மைக்கேல் பர்சிங்கர் அப்படிங்கிறவர். இவர் வந்து ஒரு காட் ஹெல்மெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்மெட்டை, அந்த ஹெல்மெட்டை யார் போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து அமானுஷமான உணர்வு தோணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணார். உண்மையாக அதை போட்டுக்கிட்டவங்களாம் பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரி ஒரு கருப்பாக ஒரு உருவம் போகிற மாதிரி ரொம்ப அதீதமான ஒரு மாதிரி படப்படப்பை உண்டாக்கக்கூடிய பயத்தை உண்டாக்கக்கூடிய பேய்களை வந்து அவங்க பார்த்தாங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்கள 80% பேர் உறுதியாக நாங்கள் பார்த்தது கோஸ்ட் தான் அப்படின்னு நம்புறாங்க. நேச்சர் சயின்ஸ் ஜேர்னலில் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான ஒரு ஆய்வை வெளியிட்டாங்க. அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, எலக்ட்ரோட பயன்படுத்தி ஒரு சின்ன கரண்ட் பாஸ் பண்ணுறது மூலமா இருக்கிற ஆங்குலர் ஜைரஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன பகுதியை மட்டும் நம்ம தூண்டி விடுறதன் மூலமா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டை உண்டாக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதை தான் அந்த நியூரலஜிஸ்ட் செஞ்சார். அந்த ஹெல்மெட் ரொம்ப ஃபேமஸ், அதை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து கடவுளை பார்த்ததாகவும் தான் ஒரு கடவுளாக ஆனதாகவும் பேய் டிமான்ஸ் அப்படின்னு நிறைய மாதிரி விஷயங்களை அந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு சொன்னாங்க. ஓஜா போர்டை பற்றி சில பேர் கேட்டிருந்தாங்க, அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓஜா போர்டு அப்படிங்கிறது உடம்புல இருக்க இடியோ மோட்டர் எஃபெக்ட் மூலமாக தான் செயல்படுது. தனி ஒரு ஆளால் நகர்த்த முடியாது, ரெண்டு மூணு பேர் சேர்ந்து விரல் வச்சால் தான் அந்த இடியோ மோட்டர் எஃபெக்ட்டில் யார் நகர்த்துறாங்கன்னே தெரியாமல் நகரும். அது மட்டும் இல்லாமல் அது நிறைய பேர் கண்ணை கட்டிட்டு அதை செய்யும்போது சரியான எழுத்துல வைக்கல அப்படின்னு அதெல்லாம் நிறைய பேர் டீபங்க் பண்ணிட்டாங்க. அடுத்தது க்ளோசலலியா. எங்களுக்கு லாஸ்ட்லியா தெரியாதுன்னா க்ளோசலலியா அப்படின்னு கேட்குறீங்களா? நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தது இன்டெரக்டாக அதுதான், அதுக்கான சயின்ஸ் டேம் தான் நான் சொன்னேன். என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டில் அவங்க பேய் பிடிச்ச மாதிரி இருந்தது, அவங்க திடீர்னு ஒரு மாதிரி சாமியாக இருந்தாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹிந்தி பேசுனாங்க, இது வரைக்கும் அவங்க ஹிந்தியே தெரியாது. அவங்க திடீர்னு மலாலி பேசுனாங்க, ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நரிக்குறவர் பாஷையெல்லாம் பேசுனாங்க அப்படின்னு ஒரு ஆள் சம்மந்தமே இல்லாத ஒரு லாங்குவேஜ்லேருந்து பேசுறது, இதுதான் க்ளோசலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டர்ஸ் பேய் ஊட்டும்போது திடீர்னு அவங்க வந்து நிறைய கண்ணாமண்ணான லாங்குவேஜஸில் பேசுவாங்க. இது வந்து ஸ்பீக்கிங் இன் அ டங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து சயின்டிஃபிக் நேம் தான் க்ளோசலலியா அப்படிங்கிறது. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப் ரெக்கார்டர்லாம் கண்டுபிடிக்க முடியாத காலம் வரைக்கும் அவங்க பயங்கரமாக அவங்க வேறு லாங்குவேஜில் பேசுகிறாங்க. திடீர்னு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு வந்து க்ரீக்கில் பேசுவாங்க, அவங்க வந்து ரோமில் பேசுவாங்க, என்னென்னமோ லாங்குவேஜஸ்லாம் பேசுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் வேறு வேறு அவங்க போகாத கேள்வியப்படாத அளவுக்குலாம் பேசுவாங்க. பிறகு அதை டேப்பெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பேசுகிறாங்கிறத ரெக்கார்ட் பண்ணி அறிவியலாளர்கள் ஆய்வு செஞ்ச பிறகு தான் அதுக்கான சரியான காரணத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அவங்க என்ன பேசுகிறாங்க, உதாரணத்துக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு பெண் வந்து திடீர்னு ஹிந்தி பேசுகிறாங்க. அந்த கிராமத்தில் யாருக்குமே ஹிந்தி தெரியாது அப்படின்னு போது தான் அதை ஆய்வு பண்ணும்போது அங்கே ஏதோ ஒரு டீ கடையிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல டேப்ரிக்கார்டில் எங்கேயோ ஹிந்தி ஓடுனது, இல்லை அங்கே வந்து வேலை செய்ய கட்டட வேலை செய்ய வந்த இடத்துல யாரோ வந்து ஒரு வடந்தியர், இந்த மாதிரி எங்கேயோ சப்கான்ஷியஸாக திரைப்படங்களில் எங்கேயோ காதலில் கேட்ட விஷயம் சப்கான்ஷியஸில் அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் இருக்கும். அதை அவங்க ரெக்கார்ட் பண்ணி திரும்ப போட்டு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு லிங்குவிஸ்டிக் ஒரு மொழியல் சார்ந்த ஒரு ஆள்கிட்ட கொடுக்கும்போது அந்த லாங்குவேஜ் நமக்கு தெரியாது, தெரிஞ்சவங்ககிட்ட கொடுக்கும்போது அது ஒரு கிராமராக இல்லை, அது ஒரு சரியான வார்த்தையாக இல்லை, உளர்றாங்க அப்படின்றது தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேறு மொழிகளை பேசுகிறவங்க அதை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வார்த்தை கரெக்டாக இருக்குமே தவிர ஒரு கிராமட்டிக்கலாக கரெக்டாக பேச மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க சப்கான்ஷியஸ்லேருந்து கேட்டதுலேருந்து உள்ள ஆழ்மனதில் பதிந்துலேருந்து திடீர்னு ஒரு நாள் அது வெளியில் வரும். ஆனால் அவங்க கான்ஷியஸ் ஆகிட்டு இதெல்லாம் நான் பேசினா அப்படின்னு அவங்களுக்கு உண்மையாகவே அந்த வார்த்தைகள்லாம் நினைவு இருக்காது கான்ஷியஸ் மைண்டில், பட் அன்கான்ஷியஸாக எங்கேயோ ஒரு இடத்துல உள்ள ஆழ்மனதில் அந்த வார்த்தைகள் பதிவாயிருக்கும். அடுத்து கோஸ்ட் ஹண்டர்ஸ், இந்த மாதிரி கோஸ்ட் ஹண்டிங்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேய் மாதிரி உருவம் தெரியும். அது நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி இருட்டில் தான் நம்ம நிறைய விஷயங்களை பார்ப்போம், பகலில் கிடையாது. ஏன்னா பகலில் வெளிச்சம் பட்டு நமக்கு அது என்ன பொருளுங்கிறது டீட்டெயில் தெரிஞ்சிடும், இருட்டில் நமக்கு டீட்டெயில் சரியாக தெரியாது. இந்த பேரடோலியா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மேகத்தில் நம்ம வந்து பொம்மைகளை பார்க்குறது, ஏதாவது மரத்தில் கல்லில் எந்த ஒரு பொருளையும் நமக்கு வந்து ஒரு ஃபேஸ் பேட்டர்ன் தெரியும். இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம பிரெயினில் இருக்கிற ஃபியூசிஃபார்ம் ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிற ஒரு ஏரியா தான் வந்து ஃபேஸ் பேட்டர்ன் நமக்கு ரெக்கனைஸ் பண்ணுறது. இது வந்து நமக்கு பிரெயினில் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆன ஒரு விஷயம். இந்த எவல்யூஷனில் நம்ம எப்பயுமே ஒரு ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஒரு சர்க்கிள் போட்டு அதில் ரெண்டு கோடு கீழே ஒரு மூணு கோடு போட்டோம் அப்படின்னாலே அது ஒரு ஃபேஸோடைய ஒரு எமோஷனாக நம்ம கன்சீவ் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பிரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு இடத்துல வந்து ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன் மேக்கிங் ஒரு ஃபார்மை வந்து பிரெயினில் வச்சிருக்கு. ஸோ பேசிக்கலாக நம்ம பிரெயின் வந்து ட்ரைங் டு மேக் சென்ஸ் ஃப்ரம் நான் சென்ஸ். இது விஷுவல் பேரடாலியா மட்டும் கிடையாது, ஆடியோ பேரடாலியாவும் உண்டு. அதாவது ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும், பட் அதுலேருந்து ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். உதாரணத்துக்கு வந்து நைட் ஆனால் அந்த கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சி வந்து கிரிச்சு கிரிச்சின்னு கத்தும், அதனால் நம்ம பார்த்தா கொலுசு சவுண்டு மாதிரி எக்ஸாக்டாக கேட்கும். அது கொலுசு சவுண்டுன்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கொலுசு சவுண்டு மாதிரியே இருக்கும், ஆனால் பூச்சி கத்துற மாதிரி கேட்டிங்கன்னா பூச்சி கத்துற மாதிரி இருக்கும். இன்னும் கிராமங்களில் நிறைய பேர் அந்த கிரிக்கெட் பூச்சியோட சவுண்டு தான் வந்து கொலுசு சவுண்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சில நேரங்களில் விண்டு இந்த மாதிரியான காற்று கூட பார்த்திங்கன்னா மெல்லிசாக அடிக்கிற காற்று இந்த மாதிரி மூங்கில் இடத்துலலாம் பூந்து வரும்போது உண்டாக்குறது வந்து யாரோ ஊழ விடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பூனை வந்து கத்துறது கூட வந்து ஒப்பாரி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஆடியோ பேரலியா தான். அதாவது உங்களுக்கு அது சம்மந்தமே இருக்காது, ஒரு பூனை கத்துமா அப்படின்னு கேட்க முடியாது, அப்போ வந்து யாரோ அது அழுகிற மாதிரி இருக்குது, குழந்தை அழுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுலாம் அந்த ஆடியோ பேரடாலியில் தான் வரும். இந்த பேரடாலியாவை ஸ்ட்ராங் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர் ஆஃப் சஜஷன் தான். இப்போ வந்து ஒருத்தர் ஒரு கோஸ்ட் ஹண்டிங்க ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாருன்னா இந்த வீடு பார்த்திங்கன்னா இத்தனை பேர் செத்துருக்காங்க, கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க, இப்போ நான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனம் அதுக்கு ரெடி ஆகிடும். ஒரு சின்ன சவுண்டு கேட்டால் கூட அதுக்கு நீங்கள் என்ன இது பெய்தாங்கிறதுக்கு ரொம்ப தயாரான நிலையில் இருப்பீங்க. 1997 ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தியேட்டருக்குள்ளே வந்து சில பீப்பிள் அனுப்பிட்டு அங்கே வந்து ஒரு அமானுஷ
அதிசயமான ஒரு மாதிரியான க்ரீப்பி தியேட்டர் அது அப்படின்னு சொல்லி அவங்களை உள்ளே அனுப்பிடுறாங்க. அங்கே படம் போடுறாங்க. முடிச்சதுக்கப்புறம் அவங்கள அனலைஸ் பண்ணும்போது 50% அதிகமான பேர் வந்து ஆமாம் இந்த தியேட்டரில் வந்து ஹாண்டட் பிளேஸ், இங்கே வந்து பேய் இருக்குது, இங்கே நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் ஏற்கனவே அவங்களுக்கு நம்ம சொல்லி அனுப்பப்பட்ட தகவல். இந்த மாதிரி நிறைய ப்ரீ கன்சீவ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்முடிவுகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அங்கே செயல்படுத்தும் போது ஆமாம் ஆமாம் அது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கலாம், பேய் கூட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை வந்து இந்த நீக்ரோஃபோனிக் ஆப் வச்சுக்கிட்டு பேய் கூட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுவாங்க. டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணி தான் அந்த சவுண்ட் உங்களை கேட்க வைப்பாங்க. இதன் மூலமாக அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் படிச்சுட்டு அந்த சவுண்டை கேட்கும்போது ஓ இதுதான் அது சொல்லுதுன்னு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நல்லா புதுசாக ஒரு ஆள்கிட்ட அந்த டெக்ஸ்ட்டே காட்டாமல் வெறும் சவுண்டை மட்டும் கொடுங்க, கண்டிப்பாக அது மேட்ச் ஆகாது. அடுத்து நிறைய பேர் சாமி வர்றது பேய் பிடிக்கிறத பற்றிலாம் சொல்லியிருந்தீங்க. நம்ம ஏற்கனவே ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் அவர் கிளியராகவே சொல்லியிருப்பார் இந்த மாதிரி போஸ்ட் ட்ராமாட்டிக் இன்சிடென்ட்ஸ் ஏதாவது ஒரு பெரிய மன அழுத்தம் இல்லை ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், சைல்டுஹுட்டாக இருக்கும்போது பெண் குழந்தைகளாக இருக்கும்போது அதிகமாக எப்படி பாதிக்கப்படுறாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் கலெக்டரோ இல்லை வந்து ஒரு பெண்ணாக இருக்கிற ஒரு பைலட்டோ வந்து இந்த மாதிரி சாமி பிடிச்சி ஆடுறது கிடையாது. கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரியான வீட்டு சிறையில் இருக்கிறவங்க, ரொம்ப இந்த மாதிரி ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க, ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அடிமையாக வச்சிருப்பார், திடீர்னு பேய் பிடிச்சால சாமி வந்ததுன்னா ஏ அப்படின்னு சொல்லி அந்த ஹஸ்பண்டையும் பேர் சொல்லி கூப்பிடுவார், அப்போ அந்த டைமில் நமக்கு ஒரு பவர் கிடைக்குது அப்படிங்கிற பெண்களுடைய ஒரு சிறிய வெளிப்பாடு தான் வந்து அந்த இடத்துல அப்படி உண்டாகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல சொல்கிறாங்க. ஸோ கிராமத்தில் இருக்கிற பெண் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஹஸ்பண்டுக்கு அடங்கி ஒடுங்கி ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. திடீர்னு சாமி வந்து ஆண்டாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டே ஏ அப்படின்னு பேர்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க. இதன் மூலமாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் வெளில போயிட்டு இவ்வளோ நாளாக அடங்கி இருக்கிற இந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம பேர் சொல்லி கூப்பிட முடியும் அப்படின்ட்டு அதெல்லாம் வெளிப்படும் தன்மையாக வந்து டாக்டர் நிறைய இடத்துல விளக்கியிருப்பார். சரி பெய்ய நான் தனியாக பார்த்தா பரவாயில்ல, நான் வந்து என் ஃப்ரெண்டோட பார்த்தேன், என் குடும்பத்தோடு பார்த்தேன், நாலு பேர் சேர்ந்து பார்த்தோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ் ஹிஸ்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயங்களில். சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாழடைந்த இடத்துக்கோ இந்த மாதிரி போகும்போது அந்த வாயு காரணமாக அந்த ஹிஸ்டீரியா எல்லாருக்கும் ஏற்படலாம். அப்படி இல்லைனா அந்த மாஸ் ஹிஸ்டீரியா அப்படிங்கிறது ஒரு பியர் ப்ரெஷரை ஏற்படுத்தும். ஒரு மேகத்தில் பார்த்து அது குதிரை குதிரை நீங்கள் சொன்னால் உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாருக்கும் குதிரையாக தான் தரும். ஒரு வேளை நீங்கள் அவங்க தனியாக பார்த்துருந்தா அது கழுதியாகவோ இல்லை புயலாகவோ தெரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பியர் ப்ரெஷராக இருக்கட்டும். இப்படி முதல் முதல்ல ஒரு குரூப்லேருந்து ஒருத்தர் சொல்கிறதும் அதை தொடர்ந்து மற்றவங்களும் ஆமாம் எனக்கும் அப்படி தான் தெரியுதுன்னு நிறைய பேர் வந்து சொல்கிறத வந்து கனடா மால் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நிறைய விஷயங்கள் ஆய்வுகள் செய்து மாஸ் ஹிஸ்டீரியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. வெளிநாடுகளில் அங்கங்கே கிராமங்கள்லையும் சரி, ஏன் நம்ம வெஸ்ட் பெங்காலில் கூட ஒரு இடத்துல கூட இந்த மாதிரி மாஸ் ஹிஸ்டீரியா நடந்ததாக நம்ம செய்திகளில் பார்த்துருக்கோம். நிறைய இந்த மாதிரி சுடுகாட்டுக்கு போகிறவங்க, கோஸ்ட் ஹண்டிங் பண்ணுறவங்க, காட்டுக்குள்ளே போகிறவங்க இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு பொருள் டக்குன்னு மூவ் ஆகிறத பார்த்துருப்பாங்க, ஆனால் அது என்ன அப்படின்னு தெரியாது. இது வந்து அவங்க கேமராவில் கேப்சர் பண்ணும்போது கேமராவில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் அவங்க ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அது உண்மைதான். இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம கண்ணில் இருக்கிற கோன்ஸ் அண்ட் ராட்ஸ், அதுதான் வந்து சிக்னல் எடுத்து நம்ம மூளைக்கு அனுப்புது. ஸோ இந்த கண் அமைப்பில் இருக்கிற அந்த கோன்ஸ் அண்ட் ராட்ஸ் பார்த்தீங்கன்னா எட்ஜஸில் அந்த கண்ணுடைய விளிம்புகளை எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா இந்த கோன்ஸோட அளவு ரொம்ப கம்மியாகவும் ராட்ஸோட அளவு அதிகமாகவும் இருக்கும். இந்த ராட்ஸ் வந்து மோஷனை கேப்சர் பண்ணும், ஏதோ ஒன்று நடக்குது போகுது அப்படின்னா அது வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணிடும். பட் கோன்ஸ் தான் அது என்னங்கிற டீட்டெயிலில் கொடுக்குறது, அது என்ன அமைப்புங்கிறத தெளிவாக உங்கள் மூளைக்கு அது ஒரு இமேஜாக சென்ட் பண்ணக்கூடியது கோன்ஸ் தான். பட் அது கம்மியாக இருக்குது. பட் ஏதோ நகர்ந்து போச்சுங்கிற அந்த டீட்டெயில் மட்டும் நமக்கு ராட்ஸால் தெரிஞ்சிருக்குன்னு போது தான் அது என்னவோ தெரியல ஒன்று ஓடிச்சு, ஒரு சின்ன தூசு அப்படி பறந்தால் கூட, இல்லை ஏதோ ஒரு பூனை அப்படி குறுக்கில் போனால் கூட நமக்கு ஏதோ ஒன்று பயங்கரமாக அப்படி போன மாதிரி தெரியும். அதை பற்றி டீட்டெயிலான கிளியர் இமேஜ் இருக்காது, பட் பாஸ் ஆனது மட்டும் தெரியும். இதுக்கு காரணம் நம்ம கண்ணோடைய எட்ஜஸில் இருக்கிற இந்த பெரிஃபரல் விஷன் தான். 1990களில் கவன்ட்ரி யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு ஸ்டாஃபாக இருக்கட்டும், க்ளீன் பண்ணுறவங்க, இன்ஜினியர்ஸ்லேருந்து சயின்டிஸ்ட் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அமானுஷ்யமான உணர்வு வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரியான பதட்டம் வந்துருக்கு, யாரோ அவங்க இருக்கிற மாதிரி இருக்குது, திடீர்னு சத்தங்கள் கேட்டுருக்கு, ஏதோ ஒன்று நம்ம யூனிவர்சிட்டியில் உள்ளே இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. இது என்னன்னு டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் கிடைச்சிது. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்னென்னா, ஒரு புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தவங்க தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க, அந்த ரூமுக்கு மட்டும் போகாதீங்கன்னு சொல்லும்போது ஒருத்தர் வந்து வேறு வழி இல்லை, எனக்கு ரூம் எதுவும் இல்லை, நான் எங்கேயா தங்கி ஆகணும்னு போது நான் போய்க்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் தங்குறார். இதுக்கு அவர் ரேஷனலான தாட் கொண்டவர், பேய் நம்பிக்கை அற்றவர், அதனால் போய் படுக்கிறார். ஆனால் அவருக்கு உண்மையாகவே அன்றைக்கி பதட்டம் உண்டாகுது, திடீர்னு ஏதோ சத்தங்கள் உண்டாகுது, அவரால் நிம்மதியாக தூங்க முடியல, அவர் பாதிலே எழுந்து வெளில வந்துடுறார். இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் என்னென்னா, ஃபென்சிங் ஸ்வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கத்தி சண்டை போடக்கூடிய அந்த கத்தி இருக்கு இல்லையா, இப்போ ஸ்போர்ட்ஸாக இருக்குது, அந்த ஸ்போர்ட்ஸில் கூட அந்த ஃபென்சிங் ஸ்வாட்னு இருக்குது, அது வந்து ரொம்ப அழகாக வளையக்கூடிய தன்மை கொண்டது. அவர் வந்து அந்த பயிற்சி முடிஞ்சிட்டு லேபுக்கு போகும்போது அந்த லேபில் ஒரு ஓரமாக அதை வச்சுட்டு ஒரு வேலையை பார்த்துருக்கிறார். அது வைக்கப்பட்ட இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அந்த ஃபென்சிங் ஸ்வாட்டோட முனை வந்து ஆடிட்டே இருக்கிறத, வைப்ரேட் ஆகிட்டே இருக்கிறத கவனிக்கிறார். அதுக்கு அதை தொடர்ந்து டெய்லி அந்த ஸ்டாண்டில் வைக்கிறார், ஆனால் கரெக்டாக அதோடைய முனை ஆடிக்கிட்டே இருக்கிறத அவர் கவனிக்கிறார். ஏதோ ஒரு வைப்ரேஷன், ஏதோ ஒரு உணர்வு அந்த இடத்துல ஒரு மாறி இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறார். ஓகே, இந்த மூணு சம்பவத்துலேயும் காமனாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஃபேன் தான்.
ஆமாம், அவங்க அந்த யூனிவர்சிட்டியில் பயன்படுத்தின ஃபேனாக இருக்கட்டும், இல்லை அந்த அறையில் இருந்த ஃபேனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்வாட் வச்சு அந்த லேபில் இருக்க ஃபேனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சியில் சுற்றுச்சு. மனிதனால் 20 Hz-20,000 Hz வரைக்கும் தான் கேட்க முடியும், அதுக்கு மேலே சவுண்டை நம்மளால் கேட்க முடியாது. ஆனால் அதோடைய அதிர்வலைகள் பார்த்தீங்கன்னா 20 Hz கம்மியாக போனால் அது வந்து இன்ஃப்ரா சவுண்டு மாதிரியும், 20,000 மேலே போனால் அது வந்து அல்ட்ரா சவுண்டு மாதிரியும் இருக்கும். இது நம்மளால் கேட்க முடியாது, ஆனால் விலங்குகளால் கேட்க முடியும். நம்ம பிரெயினால் அது கேட்க தான் முடியாது, நம்ம காதால் அது கேட்க தான் முடியாது, தவிர நம்ம பிரெயினால் உணர முடியும் அந்த சவுண்டை. அதனால தான் அது ஏற்படுத்துகிற அந்த லோ ஃப்ரீக்வன்சி சவுண்டு வைப்ரேஷனால் என்ன ஆகுதுன்னா மூளையில் நியூரான்ஸ் வந்து மிஸ்ஃபயர் ஆகுது, அது வந்து ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படுத்துது. இதன் காரணமாக தான் நமக்கு ஒரு மாதிரி பதட்ட நிலையும் படப்படப்பும் ஒரு மாதிரி ஹாலசினேஷனும் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமாக அது இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த இன்ஃப்ராசவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை கூட வைப்ரேட் பண்ண வைக்குமா, அதனால தான் நம்ம வந்து கோஸ்ட்டை பார்க்குறோம் அந்த மாதிரி டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் ரொம்ப படப்படப்பாக இருக்குது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி காரணங்கள் கூட இருக்கலாம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ஃபேனால் மட்டும் கிடையாது, உங்கள் வீட்டில் தண்ணி போகிற பைப்போடைய அதிர்வில் கூட ஏற்படலாம், அலாரம் கிளாக்கால் ஏற்படுற அதிர்வில் கூட ஏற்படலாம், சில டைம் நீங்கள் கடல் ஒட்டி இருக்கிறீங்கன்னா கடலுடைய அலைகள் கூட இந்த லோ ஃப்ரீக்வன்சி ஏற்படுத்தலாம். இயற்கையில் பார்த்தீங்கன்னா திமிங்கலம் மாதிரியோ இல்லை வந்து யானை மற்றும் சில விலங்குகள் கூட இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியை ஏற்படுத்த முடியும். அடுத்து இஎம்எஃப் மீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு டிவைஸ் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல பேய் இருக்குது, இந்த இடத்துல மெஷர் அதிகமாக காட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க ஆக்சுவலாக அப்படின்னா ஒரு இடத்துல இது இதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருந்தால் அது உங்கள் மூளையை பாதிக்கப்படையும், அதனால் கூட நீங்கள் கோஸ்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி சில வருடங்களுக்கு முன்பு தான் டெலிவிஷன் ஷோவில் வந்து இந்த மாதிரி கோஸ்ட் ஹண்டிங் வீடியோலாம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க எடுத்துகிட்டு போகிற அந்த டிவிக்கான கேமரா, அவங்க கொண்டு போகிற எக்யூப்மெண்ட்டே வந்து நிறைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வந்து வெளியிடும். ஸோ அதுவே அவங்களுக்கு டிவைஸில் நிறையா காட்டும். இந்த மாடர்ன் ஏரா, இந்த நவீன உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இந்த வைஃபை, இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிவைஸ் சின்ன சின்ன தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த உலகமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கொண்டது. இந்த மாதிரி இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்பப்போ நம்ம பிரெயின் கூட வந்து நிறைய டேமேஜ் ஏற்படுத்தும், அதாவது சின்ன மிஸ்ஃபயர் ஏற்படுத்தும், இதனால் கூட நமக்கு இந்த மாதிரி ஹாலசினேஷன் ஏற்படலாம் அப்படிங்கிறத நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. 2006 சுவிட்சர்லாந்து சேர்ந்த 23 பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீசர் அப்படின்னு சொல்லக்கூடிய வலிப்பு நோய் காரணமாக வந்து பிரெயினில் வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த பெண்ணை தொடர்ந்து கண்காணிச்சாங்க எப்படி இருக்குது அப்படின்னு. பட் அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தன்னை யாரோ பார்த்துட்டே இருக்க மாதிரியும், பெட்டில் படுக்கும்போது கூடவே பக்கத்தில் படுக்கிறது, யாரோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறது, தன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ஒரு கருப்பான உருவம் மாதிரி போகிறது வரதுன்னு நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. சிசோபரனிக் மாதிரியோ இல்லை பிரெயின் டேமேஜ் காரணமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா மூளையில் ஏற்படுற சின்ன மாற்றங்கள் காரணமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பிரெயினில் தன்னுடைய பாடிக்கும் தன்னுடைய பிரெயினுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகிறது காரணமாக, இல்லை அந்த கனெக்ஷனில் ஏற்படுற சின்ன பிரச்சனை காரணமாக தன்னையே வேற ஒரு மாதிரியும் தனக்கு பக்கத்தில் வேற ஒருத்தராக இருக்கிற மாதிரியும் அவங்க வந்து கற்பனை பண்ணிப்பாங்க. பொதுவாக நமக்கு நாமே கிச்சு கிச்சு பண்ண முடியாது, ஏன்னா நாம தான் அதை பண்ணுறோம் அப்படிங்கிற சென்ஸ் நம்ம பிரெயினில் இருக்கிறதால அதை நமக்கு சிரிப்புணர்வை கொடுக்காது. இதே வேற ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னும் போது நமக்கு அந்த உணர்வு வந்து தூண்டப்படுது. சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க, ஒரு அறையில் வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட்டை வச்சிடுறாங்க, அவங்களுக்கு முதுகில் பார்த்தீங்கன்னா ஒரு கை மாதிரியான ஒரு அமைப்பு, ரோபோட்டிக் ஹேண்ட் பின்னாடி இருக்குது. அந்த ரோபோட்டிக் ஹேண்ட் எப்படி செயல்படுறோம்னா இவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கும், அந்த கண்ட்ரோல் அவங்க தொட்டாங்கன்னா பின்னாடி இருக்க ரோபோட்டும் வந்து அவங்க முதுகு தொடும், அப்புறம் கை எடுத்துட்டாங்கன்னா அந்த கை எடுத்துடும், மறுபடியும் தொட்டாங்க அப்படின்னா அந்த ரோபோட்டிக் வந்து இவங்க முதுகு தொடும். இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்க கண்ணை கட்டிட்டு இந்த அறையில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, இப்போ இதை ஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்து அந்த கண்ட்ரோலை முன்னாடி தொடறாங்க, பின்னாடி இருக்க ரோபோட்டு வந்து அவங்க முதுகில் தொடுது, கை எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் யாராவது ரூமில் இருக்க மாதிரி உணர்றீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அது நான் தான் தொடறேன் அப்படின்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன டிலேவை உண்டாக்குறாங்க, அவங்க அப்படி தொடும்போது இம்மிடியட்டாக அந்த கை தொடாமல் ஒரு சின்ன டிலேக்கு அப்புறம் தொடர்ற மாதிரி பண்ணுறாங்க. அப்படி செய்யும்போது அந்த பார்ட்டிசிபெண்ட்லாம் தூக்கி வாரி போட்டு பயந்து ஓடுறாங்க. கண்டினியூ பண்ண சொன்னால் நிறைய பேர் பாதி பகுதி பிறந்து கண்டினியூவே பண்ணலை, கொஞ்சம் பேர் வந்து இல்லை இந்த ரூமில் வேறு யாரோ இருக்காங்க, அது என்னோடய ரோபோட்டிக் கை இல்லை, வேறு யாரோ தொடறாங்கிறத உணர்றாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா அந்த டிலே தான். ஸோ அந்த பார்ட்டிசிபெண்ட்டே தான் தொடறாங்க, ஆனால் ஒரு சின்ன டிலே வந்து வேறொருத்தர் அங்கே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வை கொடுக்குது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக சயின்டிஸ்ட் வந்து பிரெயின் டேமேஜ் ஆனவங்க ஒரு மில்லி செகண்ட் பிரெயினில் ஏற்படுற நியூரான்ஸோடைய மிஸ்ஃபயர் காரணமாக ஹாலுசினேஷன் எப்படி பீப்பிளை கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டில் நார்மல் பீப்புள் கூட நம்மளால் அதை கொண்டாட முடியும் அப்படிங்கிறத செஞ்சு காமிச்சாங்க. ஒரு ஊரில் ட்வின்ஸ் இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேருக்கு 7 அவங்க வந்து சிட்டியிலேருந்து கிராமத்துக்கு வராங்க, ஒன்றா விளாட்றாங்க. ஊரில் அப்படி இருக்கும்பொழுது திடீர்னு அதில் ஒரு பையன் வந்து கிணத்துல தவறி விழுந்து இறந்துடுறாரு. அதை பாதிக்கப்பட்ட 100 பையன் என்ன ஆகிறானா, அண்ணன் தன் முன்னாடி இறந்து போனதை பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி வலிப்பு வந்து வாய் ஒரு பக்கம் எடுத்துக்குது, கை ஒரு பக்கம் செயல் எழுந்து போகிறது, ஒரு மாதிரியான நிலைக்கு மாற்றப்பட்டார். அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்துலேருந்து திரும்ப அவங்கள டவுனுக்கு கூட்டு போகிறாங்க, என்னென்னமோ சிகிச்சை கொடுத்து பார்க்குறாங்க, அவர் மனதால் ரொம்ப பாதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு 6-7 கழித்து திரும்ப அந்த அம்மா அப்பா அந்த பையனை கூட்டு அதே வீட்டுக்கு வராங்க. அங்க வந்து இருக்கும் பொழுது சில சம்பவங்கள் நடக்குது. இந்த இடம் புதுசு, இங்க இருக்கிற பொருட்கள்லாம் இப்பதான் ஒட்டி வச்சேன், அது இன்னும் ஈரம் காயல, அதனால டொப்பு டொப்பு பின்னாடி இருக்கிறதுலாம் விழுது, வேற ஒன்றும் இல்லை.
ஒரு 2-3 மணி இருக்கும். அந்த தம்பி என்ன பண்ணுறாருன்னா, திண்ணைக்கிட்ட போயிட்டு தனியாக உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. திண்ணையில் தூங்கிட்டு இருக்கிற அவங்க தாத்தா வந்து எழுந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன இவன் தனியாக பேசிகிட்ருக்கான் அப்படின்னு கூப்பிட்டு அவனை திரும்ப என்னப்பாதுன்னு கேட்டு படுக்க வச்சிடுறாங்க. மறுநாள் இதே மாதிரி அந்த தம்பி திண்ணைக்கிட்ட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காப்புல. இந்த தாத்தா கவனிக்கும் பொழுது அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி வாய்ஸ் கேட்குது. அவருக்கு திடுக்குன்னு தூக்கி வாரி போடுது. அப்படியே கண்ணை திறந்து பொறுமையாக பார்க்குறாரு. ஆனால் தம்பி மட்டும்தான் இருக்காப்புல. கிட்டே போயிட்டு என்ன தம்பி என்னாச்சு யார் கூட பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஒன்றுமே சொல்லலை. திரும்ப கூட்டி போய் படுக்க வச்சிடறாங்க. இப்போ இந்த விஷயம் ஃபேமிலியில் தெரியுது, அம்மா அப்பா அவங்க இருக்க பாட்டி எல்லாருக்கும் தெரியுது. அதே மாதிரி இன்றைக்கி கவனிக்கிறாங்க. அதே மாதிரி நைட்டு வாங்க கொஞ்சம் நேரத்தில் ஆனோடனே திண்ணைக்கிட்ட போய் உட்காடுறான். எல்லோரும் கவனிக்கிறாங்க. உண்மையாகவே ரெண்டு குரல் கேட்குது. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா பாட்டி என்ன பண்ணுறாங்க, விடிஞ்சுனே முதல் வேலையாக வந்து சாமிகிட்ட கூட்டு போய் வேப்பில் அடிக்கிறது, அந்த பையனுக்கு வந்து சாமியை வச்சு பூஜை பண்ணுறது, பரிகாரம் பண்ணுறது, நிறைய வேலை செய்கிறாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ரெண்டு நாள் அவன் ரொம்ப டயர்டில் தூங்கிட்டான், பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஆனால் 3வது நாள் மறுபடியும் இது கண்டினியூ ஆச்சு. அதே மாதிரி ரெண்டு சவுண்டு கேட்குது. அவங்க சிட்டி கூட்டு வந்து சைக்காட்டிஸ்ட் டாக்டர்கிட்ட பார்க்கும்போது அவரும் வந்து அனலைஸ் பண்ணுறாரு. நிறைய டயக்னோஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு அவரால் முழுசாக புரிய முடியல, பட் ஓரளவுக்கு கணிச்சிட்டாரு. அவங்க கூட இயல்பாக பேசி பழகி அவங்க கூட ஒரு நல்ல பிணைப்பை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு அப்புறம் அந்த டாக்டர் வந்து அந்த ஃபேமிலி கூப்பிட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத சொன்னார். அதை கேட்ட ஃபேமிலிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, டாக்டர் கேட்குறாரு 10 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் பையன் எப்படி இறந்தான் அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் விளையாடும் போது தவறுதலாக வந்து கிணத்துல விழுந்துட்டான், அதை பார்த்து அவங்க அதிர்ச்சியாக எப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த டாக்டர் சொல்கிறாரு, இல்லை இந்த தம்பி தான் அண்ணனை கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு. அவங்க பேரண்ட்ஸ் அதிர்ச்சியில் வாயடைச்சு நிற்கிறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, கிராமத்தில் ஊர்லேருந்து கிராமத்துக்கு வந்தோடனே அவங்க தாத்தா பாட்டி கூட இணக்கத்தில் வந்து தாத்தா பாட்டியை வந்து ஒரு பையன் மேலே பெரியவன் மேலே வந்து ரொம்ப அன்பு செலுத்திருக்காங்க. சின்ன பையன் வந்து ரொம்ப அன்பு செலுத்தலை. அது சின்ன சின்ன விஷயங்களில் நிறைய விஷயத்தில் கிளாஷ் ஆகுது. ஒரு யூகோதாக மாறி ஒரு கட்டத்தில் விளையாடும்பொழுது கோவத்தில் அண்ணனை தம்பி கிணத்துல தள்ளிட்டாரு. அந்த குற்ற உணர்ச்சி காரணமாகவே, அந்த கில்ட்டு காரணமாகவும், அந்த பயத்து காரணமாகவும் அவருக்கு இந்த மாதிரி வியாதி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாத ரொம்ப ஆழமாக ஒரு டீப்பில் உள்ளே போயிட்டு பாதிக்கப்பட்டிருக்காரு. இதன் காரணமாக தான் அந்த குற்ற உணர்ச்சியில் அண்ணன் வந்து நைட்டு தான் கூட பேசுகிறதாகவே அவர் வந்து கருதியிருக்கிறாரு. தொடர்ந்து அவர் வந்து மன்னிப்புக்கிட்டு இருக்காரு. சில டைம் அண்ணன் வந்து மிரட்டுறதாகவும் இவங்களுக்குள்ளேயே சம்பாஷணை நடந்திருக்கு. அது எப்படி டாக்டர், அந்த குரல் கூட அண்ணன் மாதிரியேன்னா, ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் மாதிரியோ அப்பா மாதிரியோ அம்மா மாதிரியோ இல்லை தெரிஞ்சவங்க மாதிரியோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியோ நம்ம ஒரு சில டோனில் பேச ஆரம்பிச்சிடும் அவங்க கூட பழக பழகி. அதை சில நேரங்களில் இந்த மாதிரி ஆழ மனசில் போகும்போது மிமிக் கூட அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களோட குரலை கூட அவங்களால திரும்ப கொண்டு வர முடியும். அது உங்கள் ட்வின்ஸ் அப்படிங்கிறதால அந்த குரல் சிமிலராக ஈஸியாக வந்துருச்சு. அப்படி தான் நீங்கள் அவங்க அண்ணனோட வாய்ஸ் கேட்டீங்க. ஆக்சுவலாக அந்த தம்பியை தான் 2 வயசுலேயும் மாறி மாறி பேசியிருக்காரு. இந்த கதை ஒரு மாதிரி அமானுஷ்யமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது, அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம ஆன்மா ஆவிக்கெலாம் வெயிட் இல்லையா? 21 கிராம்ஸ் அப்படின்னு ஒரு படம் கூட வந்துச்சு. நம்ம ஆன்மாவுக்கு எடை வந்து 21 கிராம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1901 வந்து டாக்டர் டன்கன் மேக்டனால் அப்படிங்கிறவர் தான் வந்து முத முதல்ல இந்த மாதிரி 21 கிராம் அப்படிங்கிற கான்செப்டை சொல்கிறாரு. இதுக்கு காரணம் என்னன்னா, 6 பேர் இறக்கும் தருவாயில் இருக்கும்போது அவங்கள்ட்ட வச்சு டெஸ்ட் பண்ணுறாரு. அவங்க உயிரோடு இருக்கும்போது அவரோட இடையும் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட இடையும் வந்து 21 கிராம் வந்து குறைஞ்சிருக்கு. அதுதான் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் ஒரு நாயை வச்சு இதை டெஸ்ட் பண்ணுறாரு. ஒரு நாய் இறந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி இடையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை நிறைய பேர் டீபங்க் பண்ணியிருக்காங்க. ரிச்சர்ட் வைஸ்மேன் அப்படிங்கிறவர் இதுக்கு என்ன கவுண்டர் கொடுத்தார் அப்படின்னா, நம்ம மனித உடம்புல வந்து வியர்வை சுரப்பிகள் இருக்குது. இறந்ததுக்கப்புறம் அந்த ஹீட் எனர்ஜிலாம் வியர்வையாக வெளில போயிடுச்சு. அதுதான் அந்த 21 கிராம் இருக்கலாம். ஆனால் அந்த நாய்களுக்கு உடம்புல வந்து வேர்வை சுரப்பிகள் கிடையாது, அதனால் வந்து இடையில எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ணதே வந்து ஒரு புவர் சயின்டிஃபிக் எவிடென்ட்டாக தான் அதை இக்னோர் பண்ணாங்க. காரணம் என்னென்னா, வெறும் 6 பேர் வச்சுலாம் ஒரு ஆய்வு சொல்ல முடியாது. ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி அப்படின்போது ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருக்கணும். வெறும் 6 பேர் வச்சுட்டு மட்டும் பண்ணக்கூடாது. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சீக்கிரமாக இருந்தார், ஒருத்தர் லேட்டாக இருந்தார், ஒருத்தர் வேற ஒரு வியாதியில் இருந்தார், அவங்களோட இடையெல்லாம் சரியாக பார்க்கப்படலை, இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருந்ததால் அந்த ஆய்வை சயின்டிஃபிக் கம்யூனிட்டி பெருசாக கன்சிடர் பண்ணலை. காப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது தன் ஃபேமிலியில் ஒருத்தவர், ஒரு அப்பாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், கூடவே இருந்தவங்க, ஒன்றி ஒரு 20 வருஷமாக வாழ்ந்தவங்க திடீர்னு அன்றைக்கி இறந்துட்டாங்க அப்படின்னா, அன்றைக்கி சாயங்காலமோ நைட்டு அவங்கள புதைச்சிட்டாங்க, எரிச்சிட்டாங்க, மறுநாள் காலையில் அவங்க இல்லை அப்படிங்கிறத நம்ப முடியாது. அடுத்த ஒரு வாரம் வந்து அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இல்லைங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாத டைம் இருக்கும்போது பிரெயின் வந்து ஒரு டீப்பான ஸ்ட்ரெஸ்க்கு போகும். அவங்க தொடர்ந்து 2-3 நாள் கனவில் அவங்க அடிக்கடி வருவாங்க. தனக்கு ஏதோ தகவல் சொல்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு ஃபோட்டோ பார்த்தாலோ எங்கே இருந்தாலுமே பக்கத்துலேருந்து அவங்க தன்னை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி நினைப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இறப்பை நம்ம பிரெயின் வந்து உடனே அக்செப்ட் பண்ணிக்காது. ஒரு பர்சன் 20 வருஷமாக கூட இருந்துட்டு மறுநாள் அவங்க இல்லைங்கிறத உடனே அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் பிரெயின் செய்கிற ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். இதன் மூலமாக அவங்க என் கூடவே இருக்கிறாங்க, அவங்க என் கனவுல வராங்க, அவங்க என்னை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வும் இது சம்மந்தமாக தான். ஓகே, கொஞ்சம் பெரிய வீடியோ, பேட்ரி காலி ஆயிடுச்சு, நைட்டு அப்படியே போட்டுட்டு படுத்தேன், தூங்கிட்டேன். ஸோ மறுநாள் கண்டினியூ பண்ணுறேன். லெட்ஸ் கண்டினியூ. ஸோ அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இந்த உலகத்தில் பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும், கடவுள்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக சாத்தான்னு ஒன்று இருக்கும், அதனால் நான் வந்து போய் நம்புகிறேன் அப்படின்னு நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஓகே, ஒரு பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அது எனர்ஜி கிடையாது. பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி கிடையாது. அந்த ரெண்டு சார்ஜ் சேர்ந்து ஒரு பொருளுக்கு எனர்ஜியாக மாறும். அது ஒரு லைட்டாக இருக்கலாம், ஃபேனாக இருக்கலாம்,
ஒட்டுமொத்தமாக அந்த பேட்டரியிலேருந்து வர்றது ஒரு எனர்ஜி, அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது சார்ஜ். அது எலக்ட்ரான் ஃப்ளோ அவரை பார்த்த பொறுத்து, மேலேருந்து இந்த சைட்லேருந்து இங்கே போதா இல்லை இங்கேருந்து இங்கே போதா அப்படிங்கிறத பொறுத்து நாம் வச்சுக்கிட்ட நேம் தான் அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு. அதுக்கு ஆல்ஃபா பீட்டான்னு வச்சுக்கலாம், ஏ பின்னு வச்சுக்கலாம், அதுக்கு என்ன பேருன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர்லாம் இருக்குது, அப்புறம் வந்து கிராவிட்டி இருக்குது, இதை வந்து பாசிட்டிவ் எனர்ஜின்னுவாங்க, கிராவிட்டி நெகட்டிவ் எனர்ஜின்னுவாங்க. இதெல்லாம் சயின்டிஸ்ட் வைக்கிற நேம், எப்படி இதுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பேட்டரிக்கு இருக்கும் அந்த மாதிரி. அதுக்காக அதுக்கும் நம்ம சொல்கிற நெறிமுறை பண்புகள் இருக்கு இல்லையா, நல்லதுனா வந்து பாசிட்டிவ் கெட்டதுனா நெகட்டிவ்ங்கிறதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. அப்போ யூனிவர்ஸில் நம்ம பார்த்த டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர் இதெல்லாம் வந்து பாசிட்டிவானது, கிராவிட்டிங்கிறது நெகட்டிவ் எனர்ஜி, கிராவிட்டி நமக்கு தீங்கு பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? அந்த மாதிரி கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நல்லது கெட்டது அப்படிங்கிறதே ஒரு பெர்ஸ்பெக்டிவ். உங்களுக்கு சரியாக இருக்க ஒரு விஷயம் வந்து இன்னொருத்தருக்கு தப்பாக தெரியும். ஒருத்தர் வேகமாக போகிறவர் கார் அடிச்சுட்டு போயிட்டார்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் கெட்டவர், ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு உயிரை காப்பாற்ற வேகமாக போகிறோம், அவர் பெர்ஸ்பெக்டிவ் அவர் நல்லவர். ஸோ அப்படி நல்லவங்க கெட்டவங்க, நல்லது கெட்டது இதை கொண்டு போய் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கூட இணைக்கிறது அப்படிங்கிறது சுத்தாபத்தும். அறிவியல் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது அந்த யூனிவர்ஸில் ரெண்டு எனர்ஜிக்கு நாம கொடுத்த ஒரு வரையறதான் தவிர அது நல்லது செய்யும் இது கெட்டது செய்யும் அப்படின்னு கிடையாது. எஸ்பெஷலி மனிதருக்குள்ள இந்த வைப்ரேஷன் அப்படின்னு இருக்கும்போது, பாசிட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் நம்ம மூட் ஸ்விங்கை, நம்ம மூடை வந்து நான் நல்லா பாசிட்டிவாக இருக்கேன் அப்படின்னா நான் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன், நான் நெகட்டிவாக இருக்கேன்னா பதட்டமாக இருக்கேன்ற வேர்டே தவிர பாசிட்டிவ் எனர்ஜியோ நெகட்டிவ் எனர்ஜியோ அறிவியல் பூர்வமாக மனிதர்களுக்குள்ள அந்த மாதிரி எந்த ஒரு எனர்ஜியும் கிடையாது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், காம்ப்ளெக்ஸான டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர்லாம் என்னன்னே நம்ம இது வரைக்கும் புரியாமல் இருக்கிற அதை கூட அதோடைய ப்ரெசன்ஸ் இப்படி ஒன்று இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அது டிடெக்டபிளாக இருக்குது. ஆனால் நம்ம பூமியிலே இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் பல லட்சம் கோஸ்ட் இருக்கணும் இல்லையா, ஆவிகளுடைய ஆன்மா இருக்கணும் இல்லையா, அதை ஒட்டுமொத்தமாக சேர்ந்தால் கூட அதோடைய எனர்ஜி, அதோடைய வைப்ரேஷன், அதோடைய மேட்டர் மாஸ்னு நம்ம ஒன்று கூட டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அந்த லாஜிக் புரிஞ்சிருக்கும், அதை கூட நம்ம இதை கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம், அன்னோன், அதாவது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அன்னோன் தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது, ஆனால் நமக்கு தெரியாதது இன்னும் என்ன இருக்குங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு இந்த யூனிவர்ஸுங்கிறது அப்சர்வபிள் யூனிவர்ஸ்னு தான் சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம அப்சர்வ் பண்ணுறதை தாண்டி இந்த யூனிவர்ஸுங்கிறது பெருசு. அப்போ நம்ம எவ்வளோ சின்னது நமக்கு தெரியாமல் இன்னும் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கோம். வெளிநாட்டில் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை பாங்கான இடம், அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு ட்ரெயின் ட்ராக், அந்த ட்ரெயின் ட்ராக்கை வந்து எப்பயுமே ட்ரெயினே இந்த பக்கம் போனதே கிடையாது, அது பாழடைஞ்சு போய் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயின் போன ட்ராக் ஒரு 50 வருஷமாக வந்து பாழடைஞ்சு தான் கிடக்கு. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்பப்போ நைட் டைமில் வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி ஒரு ஒளி ஃபாஸ்ட்டாக அந்த ட்ராக்கில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஊரில் 2-3 பேர் பார்த்துருக்குறாங்க. அப்புறம் ஊரில் நிறைய பேர் அதை பார்த்ததாக கதைகள் வருது. இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸ்ட் வராங்க, சயின்டிஸ்ட் வராங்க, நிறைய பேர் வந்து அதை ஆய்வு பண்ணுறாங்க, சில மாதங்களாக அங்கே தங்கிறது கூட ஆய்வு பண்ணுறாங்க. அந்த ஒரு ஒளி வரதை அப்பப்போ பார்க்குறாங்க, அந்த ட்ராக்கில் டக்குன்னு ட்ரெயின் மாதிரி ஒன்று ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறத கவனிக்கிறாங்க. பட் அது ட்ரெயின் தானா, அது எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறத ஊர் மக்கள் சொல்கிறது உண்மைதான், அது என்னன்றதை கண்டுபிடிக்க முடியல. இதை சால்வ் பண்ணது யாருன்னா ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் பெண் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து அது என்னன்றதை ஆய்வு பண்ணுறாங்க. அவங்க முக்கியமாக அந்த மலைப்பாங்க இடத்துல வரும்பொழுது அவங்க அப்பாவோட காரில் வரும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. இரவில் இவங்க அந்த ட்ரெயின் ட்ராக்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது திடீர்னு இந்த ஒளி வரும்போதெல்லாம் ஒரு விஷயத்தை சிமிலாரிட்டியை கண்டுபிடிச்சாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளி வந்ததுக்கு பிறகு சில நிமிடங்களுக்கு முன்போ சில நிமிடங்களுக்கு பின்போ வந்து ஏதோ ஒரு வாகனம் வந்து தூரத்தில் போகிறத கவனிக்கிறாங்க அந்த மலை ஓரமாக. அப்புறம் தான் தன் அப்பா கிட்ட நீங்கள் வாகனத்தை எடுத்துகிட்டு அந்த மலைப்பாங்க இடத்துக்கு போங்கன்னு சொல்லும்போது அதேமாதிரி ஒரு மலையில் ஏறும்பொழுது கரெக்டாக அந்த ட்ரெயின் அந்த மாதிரி போகிற அந்த ஒளி வந்து அவங்களுக்கு தெரியுது. அப்புறம் தான் ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து இந்த இடத்துல ஸ்பாட் பண்ணுங்கள், வண்டி நிப்பாட்டி லைட் அடிங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க அப்பா காரை நிப்பாட்டி லைட் பீம் அடிக்கிறாரு. அந்த இடத்துல பார்க்கும்போது அதாவது ஒரு குறிப்பிட்ட டேர்னிங், அந்த மலையோட டேர்னிங் இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மரங்கள் அந்த சரிவில் அந்த ஒளி போயிட்டு ஒளி சிதறல் அடைந்து அந்த ஒளி வந்து பார்த்தீங்கன்னா பெண்டாகி அந்த ட்ரெயின் ட்ராக்கிட்ட எந்த ஒரு வண்டி போய் அங்கே யூடர்ன் எடுத்து அந்த மலையில் திரும்பும்போதும் அந்த ஒளி வந்து மரங்களுக்கு நடுவில் புகுந்து அதை டேர்ன் அடைந்து அதோடைய ஒரு ஸ்பார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராக்ல ஒரு ட்ரெயின் போகிற மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுக்குது. அப்போ அந்த இடத்துல வண்டிகள் வர்றதே ரொம்ப அபூர்வம். எப்பப்பெல்லாம் அந்த வண்டிகள் தூரமாக வருதோ அது நடக்கிறது இங்கேனா ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப தொலைவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒளி வந்து ட்ராக்ல வந்து நமக்கு ஒரு இலூஷனை கொடுக்குது அப்படிங்கிறத அந்த பெண்கள் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த வந்து அந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணாங்க. நான் 10th 12th படிக்கும்போது எனக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. ஹைவேஸ்லேருந்து எங்கள் வீடு வந்து கொஞ்சம் ஒரு 200 மீட்டர் தள்ளி இருக்கும், அவ்வளோ தூரம் நடந்து போனோம். நான் தள்ளி போகும்போதுலாம் எங்கள் வீட்டுக்கிட்ட போகும்போது காம்பவுண்ட் சுவரில் சல்லுன்னு ஒரு உருவம் நவுந்து போகிறத நான் அடிக்கடி பார்ப்பேன். இது பார்த்துட்டு எனக்கு ஆரம்பத்தில் பயமாக இருந்தது, அப்புறம் போக போக பயம் இல்லை. எப்படியுமே நான் போகும்போது அந்த உருவம் கிராஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் கிராஸ் பண்ணோம், அதே மாதிரி போவேன். அப்புறம் சில நாட்கள் இப்போ தான் தெரிஞ்சது அது திடீர்னு ஒரு நாள் பளிச்சுன்னு தெரிஞ்சது. காரணம் என்னென்னா அன்றைக்கி பின்னாடி போனது ஒரு பெரிய வண்டி. இப்போ நமக்கு பின்னாடி அந்த ஹைவேஸில் எப்பப்பெல்லாம் பெரிய வண்டி போதோ அதோட லைட் பட்டு நம்மளுடைய நிழல் தான் வந்து ஃபாஸ்ட்டாக கிராஸ் ஆகும்போது போகுது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். இது நீங்கள் பரவாயில்ல கேள்விப்பட்டிருக்கலாம், என் நண்பரும் சொல்லியிருக்காரு. காரில் ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹைவேஸ்கிட்ட
நம்ம காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே கண்ணாடிக்கு வெளியில் ஒரு உருவம் அப்படியே நம்ம கூட அதே ஸ்பீடில் வரும், நம்ம ஒரு 100-150 ஸ்பீடில் போனாலும் அதே ஸ்பீடுக்கு அந்த உருவம் அப்படியே நம்ம கூட வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, இது கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவும் இது மாதிரி கைண்ட் ஆஃப் இல்யூஷன் தான். அது காரோட மிரரில் இருக்க ஃபாகோடைய ரிஃப்ளெக்ஷனாக இருக்கலாம், இல்லை காருக்குள்ளேயே நீங்கள் வச்சிருக்க லைட் வந்து நைட் டைமில் வெளியில் இருக்க பொருளால் ரிஃப்ளெக்ட் ஆகும், அது வந்து நமக்கு பேரடோலியா மாதிரி ஏதாவது உருவத்தை கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் தான். அப்புறம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, லாரி டிரைவர் வந்து ஒரு பாலத்தை கடந்து போகும்பொழுது வந்து வண்டியில் அவங்க வந்து கருவாடு இல்லை வந்து மீன் எடுத்துகிட்டு போகிற வண்டிகள் வந்து ஒரு பேயை கிராஸ் பண்ணதாக இருக்கும், அப்புறம் ஆட்டோ டிரைவர் வந்து ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு ஒரு அம்மா ஏறினாங்க வண்டி பாதி தூரம் போயிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கும். அப்புறம் பாய்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் சொல்லிட்டு ஒரு கதை வரும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது, வழி வழியாக இதுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஆட்டோ ஓட்டுறவங்கனா இந்த கதை, லாரி ஓட்டுறவங்கன்னா இந்த கதை, ஹாஸ்டல்னா இந்த கதைன்ற கதையெல்லாம் வழி வழியாக சுவாரஸ்யத்துக்காக சொல்லப்படுறது. ஓகே, இந்த அமானுஷியம் பேரநார்மல்லாம் ஏன் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்முலாவுக்கு பின்னாடி ஒரு வர்த்தகம் இருக்கும். கண்டிப்பாக பேரநார்மலுக்கு பின்னாடி பல கோடி ரூபாய் வர்த்தகம் இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, கோஸ்ட் ஹண்டிங் கிட்டு மட்டும் போட்டு பாருங்கள், நெட்டில் அமேசான்லேருந்து எவ்வளோ பொருட்கள் கிடைக்குது. சின்ன சின்ன பொருட்கள்லேருந்து எல்லாமே 500, 1000, 2000, 5000, 10000, 50000 ரூபா வரைக்கும் கிட்லாம் இருக்குது. பேய் கூட பேசுகிறதுக்கு, ஆவி கூட பேசுகிறதுக்கு, இந்த நீக்ரோஃபோனிக் ஆப் மாதிரியான டிவைசஸ், அதுக்கான ஆப்ஸு, அப்புறம் வந்து இஎம்எஃப் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பொருட்கள். இது வந்து ஒரு ஹாபி மாதிரி ஆயிடுச்சு, இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க, யூடியூப்லேயும் அது ஒரு பெரிய வேலையாக போயிடுச்சு. அதனால் வந்து அதுக்கான பொருட்களும் அதுக்கான பிஸ்னஸ், இதுக்கான வர்த்தகம் நிறையா இருக்கிறதால இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மீடியமாக இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட வந்து நீங்களும் கோஸ்ட் ஹண்டிங் போங்க, அவங்க கூட போங்க, அந்த மாதிரி கோஸ்ட் ஹண்டிங் பண்ணுறவங்களை டீபங்க் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அந்த கோஸ்ட் ஹண்டிங் பண்ணுறவங்க தெளிவாகவே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட ஆரம்பத்திலே வந்து டிஸ்க்ளைமரில் போட்டுடுறாங்க, இந்த மாதிரி வந்து இது கம்ப்ளீட்லி என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நம்மளை கேட்குறதுக்கு எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக யூடியூப்ல வரதெல்லாம் ஒரு ஜெனராக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு மூவி என்ஜாய் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி யூடியூப்ல வரது உண்மை நம்மளும் அவசியம் கிடையாது, ஈவன் அவங்களுமே நம்பலை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா கோஸ்ட் ஹண்ட் பண்ணுறவங்க ரொம்ப தைரியமாக பண்ணுவாங்க, அவங்க கம்ப்ளீட்டாக கோஸ்ட் இல்லை நம்புறதால தான் அவங்க தைரியமாக பண்ணுறாங்க. மேபி அவங்க கூட இருக்கிறவங்கனா பயப்படலாம், பட் அதை துணிஞ்சு உள்ளே போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அங்கே பேய் இல்லைங்கிறது நல்லாவே தெரியும். வீடியோக்காக அவங்க வந்து சின்ன சின்னதாக பதட்டப்படலாம், மேபி பதட்டப்படுற மாதிரி சுச்சுவேஷனாக அங்கே இருக்கலாம். உதாரணத்துக்கு அவங்க போகிற இடம் வந்து சமூக விரோதிகள் இருக்கிற இடம், நிறைய பேர் தண்ணி அடிச்சுட்டு போதைக்கு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மர்டர் நடக்கிற இடமா, இந்த மாதிரி இருக்கிறதால கண்டிப்பாக ஒரு பயோட ஒரு ஓட தான் அவங்க போவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நாய் பறவைங்க அங்கே இருக்கிற பூனை இதெல்லாம் கத்துற சவுண்ட் இது உண்மையாகவே திகிலாக இருக்கும். பக்கத்தில் இருக்கவங்க பேசுறது உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு உள்ளே போவாங்க, இந்த மாதிரி இடம் இங்கே எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எவ்வளோ மோசமான இடம்னு அந்த இடத்துக்குள்ள போகும்போதே நம்மளும் அந்த உலகத்துக்குள்ளே போயிடுவோம். அவங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுங்கிற ஆபத்து, அங்கே ஏற்படுற சின்ன சின்ன சத்தம் இதெல்லாம் உண்மைதான், எந்த இதுவும் கிடையாது. அப்பப்போ சின்ன சின்னதாக 2-3 எஃபெக்டை போடுவாங்க, கொஞ்சம் வீடியோ சுவாரஸ்யமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதை தாண்டி அது ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் வீடியோ, அதை பார்த்து நீங்கள் ரசிக்கலாம். அதுக்காக அதில் இருக்க பேயெல்லாம் உண்மைனா அவங்களே நம்ப மாட்டாங்க, அதனால் நீங்கள் அதெல்லாம் நம்ப தேவையில்லை, அதை ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கடந்து போயிடணும். அதை தாண்டி யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான எழுத்தாளர், சில ஜோதிடர், அப்புறம் வந்து சினிமா துறையில் நாத்திகத்திலேருந்து ஆத்திகிக்கு மாறின அப்படின்னு சொன்னவங்க, இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கதைகளை சொல்லுவாங்க. எங்கள் தாத்தாக்கு எங்கள் சித்தப்பாவுக்கு நடந்த கதை, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உண்மை சம்பவங்களை சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது என்னென்னா முழுக்க முழுக்க கேட்க கேட்க அந்த கதை வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும், உண்மையாகவே இடையலாவே தனக்கு நடந்த மாதிரியே தனக்கு பக்கத்தில் நடந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பேய்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயம் என்னென்னா எல்லாருமே இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாங்களே தவிர அது உண்மையாக பொய்யான்ற அனாலிசிஸ்க்கு வரணும் நீங்கள் அப்படின்னா நமக்கு டேட்டாவாக தேவை. அவங்க சொன்னதில் எத்தனை பேர் போய் ரியலாக அது உண்மையாக, அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன, அது எவ்வளோ கூட குறைச்சி சொன்னாங்க அப்படிங்கிறதும் அந்த டேட்டா இல்லாமல் நம்மளால் எதுவுமே உறுதிப்படுத்த முடியாது. அது ஒருத்தருக்கு வந்த சம்பவத்தை வச்சு அது அறிவியல்னு சொல்ல முடியாது. 10 பேரில் 100 பேரில் எத்தனை பேருக்கு இது சரியாக நடந்திருக்குங்கிற திரும்ப திரும்ப ஒரு ஆய்வு முடிவில் தான் நம்ம அது சரியாக தவறான்றதை சொல்ல முடியும். அதனால் அதை தாண்டி வாயால் கதைகளாக சொல்கிறத ஜஸ்ட் அகைன் அதுவும் என்டர்டைன்மெண்ட்டாக பாட்டி சொல்கிற கதை மாதிரி ஜாலியாக கேட்டு ரசிக்கலாமே தவிர அதெல்லாம் உண்மை நம்பணும்னு அவசியம் கிடையாது. 1851 வில்லியம் ஹெச் ஹம்ளர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபி டெவலப் பண்ணும்போது அது எப்படின்னு கற்றுக்கிட்டாரு, அதுலேருந்து ஃபிலிம்லேருந்து எப்படி டெவலப் பண்ணுறதுன்ற ப்ராசஸில் அதை பற்றி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது மிஸ்டேக்னா ஒரு விஷயத்தை பண்ணார். அந்த சின்ன மல் ஃபங்க்ஷன் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் ஒரு லேயர் மேலே இன்னொரு லேயர் மேலே போடும்பொழுது அது பாதியாக அழிஞ்சிருச்சு. இதை பார்த்தாரு, இது வந்து பார்க்க வந்து விசித்திரமாக ஒரு பேய் கோஸ்ட் ஃபோட்டோ மாதிரி இருந்தது. சாதாரணமாக அப்போலாம் 25 சென்ட் நம்ம ஊரில் பைசா மாதிரின்னு வச்சுக்கோங்களா, 25 சென்ட் அந்த மாதிரி இருக்கும்பொழுது $10 கொடுத்து அந்த ஃபோட்டோலாம் விற்றார். அப்போ அந்த மாதிரியான கோஸ்ட் தரமான ஃபோட்டோஸ்லாம் வந்து நல்லா சேல் ஆச்சு. இது சம்மந்தமாக இது நல்லா இருக்கே பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேயே ஆரம்பித்தார். இன்னும் சொல்லப்போனால் அந்த கோஸ்ட் வச்சு வியாபாரம் பண்ணதெல்லாம் 1800களிலேயே ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பிறகு 1900களில் தான் கேமராவுடைய பயன்பாடு அதிகமாக வந்தது, அமைச்சூராக நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த எக்ஸ்போஷர்ஸ்லாம் இன்றைக்கி இருக்கிற மாதிரி அட்வான்ஸாக அப்போ கிடையாது, அங்கே ஒரு சின்ன பூச்சி இருந்தால் கூட அது ஒரு மாதிரி எக்ஸ்போஷரில் அது ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரியும். அங்கே இருக்க ஏர் மாய்ஸ்சர் இருக்கு இல்லையா, அதனால் கூட வந்து வேரியண்ட்டாக தெரியும் ஃப்ளாஷ் பட்டு.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன லென்ஸில் இருக்க டஸ்ட்டு கூட வந்து வேறு ஒரு மாதிரி தெரியும். அப்புறம் நிறைய பேர் இந்த பேய் கூட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீக்ரோஃபோனிக் மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஆப்லாம் வச்சு பேய் கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப் வந்து நான் பேசிக்காக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படிங்கிறதால அந்த ஆப்பில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு டிகோட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க கோடெல்லாம் பார்ப்பேன். பார்த்தா ரொம்ப காமெடியாக இருக்கும். ஸோ அது வந்து பேசிக்காக ரேண்டமாக த்ரோ பண்ணுற வேர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் கொடுக்குற இன்புட் அங்கே இருக்கிற நாய்ஸ் நீங்கள் எதுவுமே பேசலைனா கூட அது வந்து ரேண்டமாக சில வேர்ட்ஸை த்ரோ பண்ணும். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஆப்பை ஒரு டைம் வாங்குறதுக்கு $10, கிட்டத்தட்ட 50,000 பேர் அந்த ஆப்பை வாங்கியிருக்காங்கன்னா $500,000 வந்து அதை செல் பண்ணியிருக்கிறாங்க ஆண்ட்ராய்டில் மட்டுமே. $500,000 நம்ம இந்திய மதிப்பில் 3.25 கோடி. இப்போ பாருங்கள், ஒரு சாதாரணமாக ரேண்டமாக 2-3 வார்த்தையை த்ரோ பண்ணுற ஒரு ஆப்புக்கு வந்து 3.25 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய வர்த்தகம் இருக்கிறதுக்கு பின்னாடி. அப்புறம் இன்டர்நெட்டில் நீங்கள் நிறைய பார்க்குற பேயோட உருவத்தை பாருங்கள், வானத்தில் பறந்த அமானுஷ்யமான ஒன்றை பாருங்கள், அப்புறம் இருட்டில் நடந்து போன பேயை பாருங்கன்னு நீங்கள் பார்க்குற 99% எல்லாமே போய் தான். பெரும்பாலும் ஆர்ட் ஒர்க், ஒரு ஆர்டிஸ்டோடைய ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டோடைய ஷோரியல், இதை மாதிரிலாம் எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் நல்லா தெரிய பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் இது எப்படி அது விஎஃப்எக்ஸில் ஒர்க் பண்ணார் அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் வெளியிட்டிருப்பாங்க. அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதோடைய அவுட்புட்டை மட்டும் வானத்தில் வந்து ஜீசஸ் தெரிஞ்சார், சாய்பாபா தெரிஞ்சார், நிலாவில் அது தெரிஞ்சது இது தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு போடுறதா இருக்கட்டும், சிசிடிவியில் சிக்கிய அம்மா நிஷம் இப்படின்னு எக்கச்சக்க வீடியோஸ்க்கு பின்னாடி வர்த்தகம் 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 மட்டும்தான். எவ்வளோக்கு எவ்வளோ அது வியூஸ் போதோ, எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணப்படுதோ, அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆதாயம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் ஒரு படம் வெளியாக போகுது அப்படின்னா அதுக்கு சம்மந்தமான கதைகளை வந்து அங்கே ஃபேமஸான சைட்ஸ் பிளாக்ஸ்லாம் இருக்குது, அதில் எழுதுவாங்க. அது ஃபேமஸ் ஆகும், அதை பேஸ் பண்ணி உடனே படம் உண்டாகும், அது ஒரு பெரிய ஹிட் ஆகும். மூவிஸ் திரைப்படம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாரர் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஜானர், எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப என்ஜாய் பண்ணி த்ரில்லாக ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு ஜானர். ஆனால் அதை பார்த்துட்டு உண்மையாகவே போய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படத்துலேயே சொல்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அபத்தம். எப்படி நம்ம ஊரில் வந்து காஞ்சனா இல்லை வந்து அரண்மனை பார்த்துட்டு போய் இருக்குன்னு நம்ப முடியாது. அதே மாதிரி ஃபாரின்னா நமக்கு வந்து ஒரு பய உணர்வு வருது, உண்மையாகவே பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு போட்டிருக்காங்க, அதனால் நான் நம்புகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப அபத்தம். யாரோ ஒருத்தவங்க ஒரு வீட்டில் பாதிக்கப்பட்டாங்க, இங்கே வந்து எனக்கு இது ஏதோ ஒரு அமானுஷமாக இருந்தது, பேய் இருக்கிற மாதிரி இந்த வீட்டில் தெரியுதுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இவங்க கற்பனை கலந்து ஒரு படமாக எடுத்தாலும் அதுவும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தானே, அவங்க சொன்ன கதையை பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்காங்க அப்படின்னா அது உண்மை ஆகிடுமா? அப்படி கிடையாது. இந்த பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கிறதே என்னென்னா, இந்த மாதிரி ஒரு வீட்டில் கொலை நடந்தது அப்படின்னு ஒரு இன்சிடென்ட் இருந்ததுன்னா அங்கே என்ன மாதிரி அமானுஷங்கள் நடந்திருக்குங்கிற கற்பனையும் சேர்த்து எடுக்கிறதான தவிர முழுக்க முழுக்க ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி உண்மை எடுக்கிறது அர்த்தம் கிடையாது. அதனால் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி போட்டால் அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுலேருந்து இந்த படத்தில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் 2 இன்சிடென்ட்டை இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்களே தவிர ஒட்டுமொத்தமாக அதில் வர பேயிலிருந்து பேய் ஓட்டுறது வரைக்கும் எல்லாமே உண்மைன்னு அர்த்தம் கிடையாது. அப்புறம் இப்போலாம் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து டேரக்டர்ஸ்கிட்ட பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு இருந்தால் தான் நாங்கள் ஹாரர் படம்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதால் வந்து வாண்டடாக தேடி தேடி ஏதாவது வீட்டில் கொலை நடந்திருக்கா இறந்துருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து பேய் கதையை கட்டமைச்சு தான் இப்போலாம் கதை எழுதுறாங்களாம். அப்புறம் நம்ம சேனல்லேயே இந்த தமிழ்நாடு தமிழால் நடந்தது என்னன்னு சொல்லிட்டு அந்த டைஸ் வச்சு அமானுஷம்ங்கிறது என்னென்ன ட்ரை பண்ணாங்கன்னு பார்த்தீங்க. அந்த மாதிரி நிறைய டிவைசஸ் வந்து ஆன்லைனில் விற்கிது, இதெல்லாம் பயன்படுத்தி வந்து அமானுஷம் சொல்கிறது. ஒரு எலுமிச்சப்பழத்தை கட் பண்ணி ரத்தம் வரைக்கிறது கூட 25,000-30,000 கூட ஆள் வாங்கிட்டு பரிகாரம் பண்ணுறன்ற பேரில் பண்ணுறாங்க. ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு பள்ளம் தோண்டி உங்கள் வீட்டில் அது மாதிரி தகடு வச்சுருக்கிறாங்க, செய்வனை வச்சுருக்காங்க, ஏவல் வச்சுருக்காங்கன்னு ஏதாவது எடுத்து காட்டுறது. பார்த்தா அதுக்கு முன்னாடி நாளே வந்து யாரோ ஆளை விட்டு வைக்கும்பொழுது அந்த சிசிடிவி கேமராலாம் மாட்டிக்கிட்ட சம்பவங்கள்லாம் நிறையா இருக்குது. நாம் அடித்து சொல்லுவோம், இல்லவே இல்லை அவங்க இந்த வீட்டுக்கு புதுசு, முத முத இப்போ தான் பார்க்குறோம், அவங்க என்னை பற்றி கரெக்டாக சொல்லுவாங்கன்னு. நீங்கள் உங்களுக்கு எல்லாமே புதுசு, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய பிஸ்னஸ், அவங்களுக்கு தேவையெல்லாம் டேட்டா. நீங்கள் யார் வரப்போகிறாங்கன்னு போது உங்களை பற்றி எல்லா ஸ்டேயும் அவங்க ஏற்கனவே அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களை அவங்க அணுகுவாங்களே. சரி, இதெல்லாம் சயின்ஸாக இருந்துட்டு போகுது, ஆனால் பேய்ங்கிறது என் நம்பிக்கை, எப்படி நான் கடவுளை நம்புகிறேனோ அது மாதிரி பேய் நம்பிட்டு போகிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறார், சிகரெட் பிடிக்கிறது மூலமாக தனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறார், பப்ளிக்கில் பிடிக்கிறார், நம்ம என்ன பண்ணுறோம், அது சட்டப்படி தப்புன்னு சொல்கிறோம். மது அருந்துதல் வந்து மது ஒழிப்பு வேணும் அப்படின்னு சொல்கிறோம், மது அருந்துதல் நல்லது தானே, எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுது, எனக்கு ப்ரெஷர்லேருந்து வெளில வரேன் அப்படின்றதால நம்ம ரைட்டுன்னு சொல்ல முடியுமா, அதுக்குன்னு சில வரையறைகள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி அது அவங்கவுங்க பர்சனல் நம்பிக்கையாக இருக்கலாம். இது ஏன் நம்பிக்கையை தலையிடாதீங்க, சிகரெட் நான் எங்கே வேணால் பிடிப்பேன், எங்கே வேணால் தண்ணி அடிப்பது, என்னோட நம்பிக்கை அப்படின்னு சொன்ன நம்மளால் கேட்க மறுக்க முடியுமா? ஏன்னா அது பொது மக்களுக்கு பங்கம் விளைவிக்குது, அதனால் பிரச்சனைகள் வருது. அதே மாதிரி தான் இந்த மாதிரி சில நம்பிக்கைகள் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம வீடியோ பேய் வீடியோலாம் பார்த்துட்டு நம்ம கொடுத்த ஏற்கனவே ஒரு 4 வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு அந்த வீடியோட கமெண்ட்ஸ் போய் பாருங்கள். ஒருத்தர் வந்து நான் வாட்ச்மேனாக இருக்கேன், நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், இப்போ இந்த வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் ஓ இதெல்லாம் மூலையில் ஏற்படுற சின்ன சின்ன பாட்ரம் அப்படின்றதுக்கப்புறம் நான் இப்போ தைரியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தர் வந்து நான் சைக்கிளில் தான் பாலத்தை ஊருக்கு வேலை பார்த்துட்டு நான் கிராமத்துக்கு போகும்போது பாலத்தை கடந்து போகணும், இப்போ நான் வந்து தைரியமாக போகிறேன்ப்பா, அந்த இடத்துல பயமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு இன்ஸ்டாகிராமில் வர சில மெசேஜஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப இளம் வயது ஆண்கள் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா 17, 18, 20 வயசுக்குள்ளே இருக்கும் கூட அவ்வளோ மெச்சூர்டாக அனுப்புவாங்க. எனக்கு வந்து உளவியல் சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது, எங்கள் வீட்டில் சொன்னால் வந்து கேட்க மாட்டாங்க, டாக்டர்கிட்ட போகணுன்னு சொன்னால் என்ன டாக்டர்கிட்ட சைக்காட்டிஸ்ட்டு கூட்டு போனால் பயப்படுறாங்க, ஐயோ பைத்தியம் பிடிச்சிருந்த ஊரில் பேசுவாங்க அப்படின்ட்டு, என்ன சாமியார்கிட்டையும் பேய் ஓட்டுறவங்கிட்டையும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு அதுதான் இன்னும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இது வந்து உளவியலாக அவங்களுடைய லைஃபே புட்டி போடக்கூடிய விஷயமா, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக அவங்களுக்கு வாழ்க்கையில் அமையும். பிரபல மெஜிஷியன் ஹாரி ஹுடினி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்
வந்து ஒரு டீபங்கர் கூட, மேஜிக் செய்கிறவங்களுக்கு தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற இல்யூஷனிஸ்ட் மாதிரி எப்படி இப்படிலாம் இல்யூஷன் பண்ணுறாங்க, எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியும். நிறையா இந்த மாதிரி வந்து நான் வந்து சூப்பர் பவர் கொண்டவன், நான் வந்து பேய் கூட கம்யூனிகேட் பண்ணுறேன், நான் வந்து ஒரு மீடியம் அப்படின்னு சொல்கிறேன். நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட டீபங்க் பண்ணியிருக்கிறார். அவர் தெளிவாக சொல்கிறார், நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது வேறு, பட் ஆனால் இந்த மாதிரி நான் பேய் கூட பேசுகிறேன், ஆவி கூட பேசுகிறேன்னு சொல்லி இந்த மாதிரி பேசுகிறவங்களாம் முழுக்க முழுக்க போய் சொல்கிறவங்க. ஏன்னா நாங்கள் மெஜிஷியன்ஸ், எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன மாதிரியான இல்யூஷன்ஸ் பண்ணுறோம், என்ன மாதிரியான ட்ரிக் பண்ணுறோமோ, கிட்டத்தட்ட அதை தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்கிறார். என்னுடைய 35 வருட அனுபவத்தில் எவ்வளோ பேர் நான் பேய் கூட பேசுகிறேன், மீடியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஆனால் ஒருத்தர் கூட உண்மையாக கிடையாது, எல்லாமே வந்து ஃப்ராட் அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஹாரியோட இன்னைக்கு ஆஃப்டர் லைஃபை பற்றி ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. இறந்த பிறகு நான் வந்து பேயாவோ லாவியாவோ வருவோனா வரமாட்டேனாங்கிற கேள்வி அவருக்குள்ளே நிறையா இருந்தது. தனக்கும் தன் மனைவிக்கு மட்டுமே சீக்கிரட்டாக ஒரு வார்த்தையை சொன்னார். நான் இருந்து ஒரு வேளை ஆவியாக வந்தேன்னா பேயாக வந்தேன்னா இந்த வார்த்தையை தான் சொல்வேன், இதன் மூலமாக நான் தான் அந்த ஆவிங்கிறத நீ கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரட்டாக ஒரு வார்த்தையை சொன்னார். ஆனால் அவர் இருந்து பல வருடங்களாகியும் அவர் மனைவிக்கிட்ட வந்து தான் பேயாக மாறிட்டோன்னு அந்த கீவேர்டை வந்து சொன்னாரா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சொல்லியிருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருக்கும். லாஸ் ஏஞ்சல்ஸில் ஐஐஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய $10,000 யாராவது பேரநார்மல் ஆக்டிவிட்டி யாராவது பண்ணி காமிச்சு அமானுஷத்தை நிரூபிச்சிங்கன்னா $10,000 அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் யாருமே நிரூபித்து அந்த பரிசை வாங்கினது கிடையாது. ஏன், பிரபல மெஜிஷியன் அண்ட் டீபங்கர் ஜேம்ஸ் ராண்டி தான் இறக்கும் தருவாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா $1,000,000 பரிசு தொகை வச்சிருந்தார். யாராவது வந்து பேரநார்மல் ஆக்டிவிட்டியோ இல்லை தனக்கு அமானுஷ்யமான ஒரு விஷயமோ இல்லை வந்து ஒரு சூப்பர் நேச்சுரலையோ கிளைம் பண்ணிங்க அப்படின்னா $1,000,000 அப்படிங்கிறது பரிசு தொகை சொல்லியிருந்தார். அவர் இறக்கும் வரைக்கும் அதை யாருமே வந்து வாங்கலை. அந்த பரிசு தொகைக்காக எவ்வளோ பேர் முயற்சி பண்ணாங்க, பட் ஜேம்ஸ் ராண்டி அப்படிங்கிற ஒரு பெரிய மெஜிஷியன் அவர் அதெல்லாம் எப்படி சயின்ஸ் துணை கொண்டு அவங்களெல்லாம் தவிடுபடி ஆக்கினார் அப்படிங்கிறதெல்லாம் நெட்லேயே நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது. ஜேம்ஸ் ராண்டி டிபங்குன்னு போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். யூகேயில் எஸ்பிஆர்னு சொல்லக்கூடிய சொசைட்டி ஆஃப் சைக்கிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழு இருக்குது. இவங்க நிறைய இந்த மாதிரி அமானுஷ விஷயங்களை சயின்டிஃபிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியவங்க. ஆனால் இந்த டீபங்குக்குலாம் மூதாத யாருன்னா கோஸ்ட் கிளப் அப்படின்னு சொல்லக்கூடிய லண்டனில் இருக்கிற ஒரு ஃபேமஸான டீபங்கிங் குரூப்பு தான். இவங்க தான் நிறைய ஃப்ராடு வேலையை முதல் முதலாக வந்து தோல்வரிச்சு காட்டினாங்க. அது வரைக்கும் நிறைய பேர் உண்மை நம்பிட்டு இருந்த பல விஷயங்களை வந்து இதெல்லாம் அமானுஷம் கிடையாது, இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்குங்கிறத முதல் முதல்ல உரிச்சு காட்டினவங்க அவங்க தான். ஏன், இந்தியாவிலே நிறைய டீபங்கர்ஸ் இருக்காங்களே. சனல் ஃபேமஸான ஒருத்தவர், அவருக்கு எவ்வளோ மாதிரியான பிரச்சனைகள் இந்தியாவில் வந்தது. அவர் நிறைய சாமியார்கள் பண்ணுற மோஸ்ட்லிகள் ஒரு இடத்துல ஒரு 2012 நினைக்கிறேன் இந்த ஜீசஸ் கால்லேருந்து தண்ணி வந்ததுக்கு போயிட்டு அவர் அங்கே டீபங்க் பண்ணி அது அங்கே இருக்க ஒரு பேட் பிளம்பிங் தான், பிளம்பிங் ஒரு காரணமாக தான் வந்துச்சுன்னு சொன்னதால் அவருக்கு எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் நடந்து அவர் ஃபின்லாண்டுக்கு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன், மகாராஷ்டிராவில் இருக்க நரேந்திர தாபோல்கர் அவர் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இந்த மாதிரி பில்லி சூனியம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எவ்வளோ சீட் பண்ணுறாங்க, எவ்வளோ ஏமாத்துறாங்க, எத்தனை பேர் மிடில் கிளாஸோடைய லைஃபை பாதிச்சிருக்கு, எவ்வளோ பணத்தை அவங்க வந்து இது மாதிரி பறி கொடுத்துருக்காங்கிறதெல்லாம் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணார். இதுக்காகவே 2013 அவர் கொல்லப்பட்டார். ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் ரேஷ்னலிஸ்ட் அசோசியேஷனை சேர்ந்த நரேந்திர நாயக் இன்னுமே வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் மேலே எவ்வளோ கொலை முயற்சிகள் நடந்தது, நிறைய விஷயங்கள், இந்த மிட் பிரெயின் ஆக்டிவேஷனாக இருக்கட்டும், இந்த சாமியார்கள் பண்ணுறது, மத போதர்கள் பண்ணுறது, இன்றைக்கும் அவர் வந்து டீபங்க் பண்ணிட்டு தான் இருக்கார். எனக்கு கூட ஒரு டீபங்கில் ஒரு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வரும்போது அவர் வந்து தைரியம் கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் நிறைய டீபங்கர்ஸ் இருக்கிறாங்க. இந்த பேய் பிசாசு, செய்வினை, இந்த சாமியார்கள், பாதிரியார்கள்னு இந்த மாதிரி பண்ணுற மோசடியில் அம்பலம் பண்ணுற மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. ஈவன் அறிவியல் பேரை சொல்லி கூட சூடோ சயின்ஸில் ஏமாத்துறவங்கள பற்றியும் நிறைய புத்தகங்கள் இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது, அதை எழுதுறாங்க. பட் ஆனால் அவங்க வந்து பெருசாக அங்கீகரிக்கப்படுறதில்லை. ரெண்டாவது, சமூகத்தால் நிறைய அச்சுறுத்தலுக்கு ஆட்படப்படுறார்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா போலி அறிவியல் மற்றும் மாற்று மருத்துவம் மூடநம்பிக்கை ஒரு விஞ்ஞான உரையாடல்னு டாக்டர் சத்வா எழுதின இந்த புக்கு கண்டிப்பாக படிக்கணும். அடுத்தது அறிவியலா அருஞ்செயலா அப்படின்னுட்டு பிரேமானந்த் அப்படிங்கிற ஒரு எழுதியிருப்பார். ஸோ இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 விஷயங்களில் டீபங்க் பண்ணியிருப்பார். அப்புறம் எனக்கு நிறைய பேர் வந்து இந்த பேய் உண்மையா, அந்த பேய் உண்மையா, இங்கே பாருங்கள் சிசிடிவியில் சிக்கிய பேய்கள் இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க நிறைய அனுப்புவீங்க இன்ஸ்டாகிராமில், நான் அவங்களுக்குலாம் போயிட்டு சயின்ஸ் ஃபேக்ட்ஸின் தமிழ் அப்படிங்கிற சேனலை போய் பாருங்கன்னு ரீடாக்ட் பண்ணி விடுவேன். இந்த குறிப்பிட்ட காட்சியானது பாங்குணன் அப்படிங்கிற தாய்லாந்து நாட்டை சேர்ந்த திரைப்படத்திலிருந்து எடுக்கப்பட்ட காட்சி. உங்களுக்காக அந்த ட்ரைலரை ஒரு தடவை போடுவோம் பாருங்க. அமானுஷ்யமாக தூக்கி எறியப்பட்ட கார், இந்த குறிப்பிட்ட வீடியோவானது கிராஃபிக் செய்யப்பட்டதல்ல அப்படின்னா என்ன, இது உண்மையிலேயே காரை தூக்கி எறியப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான். இதில் ஒரு முக்கியமான விஷயத்த வைரல் பண்ணவங்க மறைச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஆக்சிடெண்ட். சாலையில் அறுந்து கிடந்த இரும்பு கம்பியின் மீது சென்ற வாகனத்தின் டயரில் இரும்பு கம்பிகள் சிக்கி கார் தூக்கி எறியப்பட்டது. இந்த விஷயத்த அவங்க சொல்லலை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தின் அறையில் உள்ள சேர்கள் வந்துட்டு தானாக நகரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாயர் தானாக திறந்து அதில் இருக்கிற பேப்பர்கள்லாம் பறக்கும்.
இந்தியாவில் உள்ள யூடியூப் சேனல்கள் வந்துட்டு இந்த குறிப்பிட்ட சம்பவம் பெங்களூரில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் நடந்ததாக வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் இந்த வீடியோ அதுவே முதல்ல போய் தான், இந்த வீடியோ ஒரிஜினலாக முதல்ல எப்போ எங்கே வெளியிட்டிருந்தாங்கன்னா நவம்பர் 2012 லண்டனில் உள்ள மான்செஸ்டர் அப்படிங்கிற நிறுவனத்தில் நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் போர்ட் டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனல்காரர் தான் முத முத இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தார். இந்த வீடியோவில் பேப்பர் பறந்த காட்சி, 3:52 உள்ள காட்சிக்கும், 4:02 உள்ள காட்சியிலும் டிராயருக்கு பின்னால் இருக்கும் சுவர் நகர்ந்து இருக்கும், ஆனால் டிராயர் நகர்ந்து இருக்காது. இதுவே வந்துட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். சாலை ஓரமாக இருந்த மரத்தடியில் சித்தர் ஒருவரை கண்டார். செடாமுடியுடன் காட்சியளித்த அந்த சித்தர் அந்தரத்தில் நடந்ததால் ஆச்சரியமடைந்த மின் ஊழியர் அந்த காட்சியை தனது செல்போனில் படம் பிடித்தார். திடீரென்று அந்த சித்தர் தரையில் இருந்து வானத்தை நோக்கி ராக்கெட் வேகத்தில் பறந்து சென்று மறைந்து போனார். ஆனால் இந்த வீடியோவை நூர் அனியாஸ் என்ற யூடியூப் யூசர், பாண்டியானக் டெர்பேங்க் 1 மற்றும் பாண்டியானக் டெர்பேங்க் 2 என்ற இரு வீடியோக்களை நவம்பர் 5, 2006 அப்லோடு செய்தார். இந்த வீடியோவை யாரோ ஒருத்தர் எடுத்து திருவண்ணாமலையில் சித்தர் பறந்து போனதாக சொல்லி பொய்யாக யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ காட்சியில் பறந்த அந்த அமானுஷமான உருவம் சிசிடிவி கேமராவில் பதிவான அந்த பூச்சியை தான் செல்போன் கேமராவை கொண்டு கம்ப்யூட்டர் மானிட்டரில் வீடியோ எடுத்ததாக சொல்கிறாங்க. வீடியோவை குழந்தை வந்துட்டு கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டு திரும்புறதுக்கு முன்னாடி கேமரா வந்து ஆடி இருக்கும். இது வந்து கையில் வந்து நம்ம கேமரா பிடிச்சிருக்கிறதுனால ஆடுற ஷேக். கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்த்த பிறகு வீடியோ காட்சி ஆடாமல் நேராக இருக்கும். இதுதான் இந்த வீடியோ ஆஃப்டர் எஃபெக்ட் சாஃப்ட்வேர் வச்சு எடிட் பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப். இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்ணாடிக்கு பக்கத்தில் இருக்கிற கடிகாரத்தை மோஷன் டிராக்கர் 2 பயன்படுத்தி வீடியோவை ஆடாமல் நேராக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் இந்த வீடியோவை கண்ணாடியில் குழந்தையின் முகத்தை கிராப் டூல பயன்படுத்தி ஒட்டி இருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் இந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்காங்க. அவருடைய சேனலில் டீபங்க்டு சால்வ்டு மிஸ்ட்ரிஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் 102 வீடியோ இருக்குது. அந்த 102 வீடியோ பார்த்துட்டீங்கனாலே நீங்கள் இது வரைக்கும் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் உள்ள வந்த எல்லா வீடியோவும் அவர் டீபங்க் பண்ணியிருப்பார், ஒன்று கூட மிஸ் பண்ணியிருக்க மாட்டார். எஸ்பெஷலி கோஸ்ட்டை பற்றி மட்டுமே வேணும்னா கோஸ்ட் டீபங்க்டுன்னு ஒரு 30 வீடியோ போட்டிருக்காரு, அதை போய் பாருங்கள். ஒரு சின்ன லிஸ்ட்டு சொல்கிறேன். சிசிடிவியில் சிக்கிய அமானுஷ பேய்கள், கோஸ்ட் காட்டான் கேமரா, சூரி ஃபோனில் எடுத்த பேய், ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்ட 4 அமானுஷ வீடியோக்கள், வானத்தில் தோன்றி மறியம் அமானுஷியம், கடல் கன்னிகள், மறுஜென்மம், சாந்தி தேவியுடைய கதையெல்லாம் வந்து எவ்வளோ போயிருக்குங்கிறத அழகாக டிபங்க் பண்ணியிருப்பார். செய்வினை, டைம் ட்ராவலர், ஏலியன்ஸ், யூஎஃப்ஓ, சஞ்சீவி வேர், வலம்புரி சங்கு, ஜீசஸ் கண்ணில் இருந்து ரத்தம் வர்றது, சுஷாந்த் சர்மாவிலேருந்து விஜய் சித்ரா வரைக்கும் ஆவிகளோட பேசுறதுன்னு நிறைய விஷயங்களை டிபங்க் பண்ணியிருக்கிறாரு. அதனால் இங்கே கமெண்ட்ஸில் வந்துட்டு இதோ பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள், இங்கே அமானுஷம் இருக்குது பாருங்கள், இதோ பாருங்கள் பேய் கேமராவில் சிக்கியிருக்குன்னு திரும்ப திரும்ப கொண்டாது இங்கே போடாதீங்க. கமெண்ட்ஸில் லிங்க்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேமில் போய் உட்காந்துரும். அவருடைய 102 வீடியோவில் பாருங்கள், அவர் ஒவ்வொரு வீடியோவிலும் 4-5 டிபங்க் பண்ணுவார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-300 பேய் வீடியோவில் டிபங்க் பண்ணி வச்சிருக்காரு. நீங்கள் அனுப்புறதுலாம் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஓகே, இவ்வளோ அறிவியல் விளக்கங்களையும் தாண்டி வந்து நான் பேயை நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா சயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் எட்ட எடுத்து வச்சுட்டு காமன் சென்ஸாக பேசிக் லாஜிக்ஸாக சிலதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். பேய் அப்படிங்கிறது உங்களை சுற்றி இருக்கிற 10 பேரும் ஒரே டெஃபினேஷனாக கொடுப்பாங்களா? பேய்ங்கிறது வெள்ளையாக இருக்குமா, கருப்பாக இருக்குமா, அது இருட்டில் மட்டும்தான் வருமா, இல்லை பகல்லையும் வருமா, ஒரு புழு பூச்சி இறந்தால் கூட பேய் ஆகுமா, இல்லை மனிதர்கள் மட்டும்தான் பேய் ஆவாங்களா அப்படின்னு பேய்க்கான டெஃபினிஷன் உங்களை சுற்றி இருக்க 10 பேர்கிட்ட ஒரே மாதிரி இருக்கான்னு கேளுங்க, ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா இது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அந்தந்த தாத்தா பாட்டிகள் நமக்கு சொல்லி வளர்த்த கதையை தவிர ஸ்டாண்டர்டாக இதுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் கிடையாது. சில தீவுகளில் இருக்க பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா இயற்கையை கும்பிடுறாங்க, ஆனால் பேய் அப்படிங்கிற கான்செப்டே அவங்ககிட்ட கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி கதைகளை சொல்கிறதுக்கோ இல்லை மதங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மதத்தில் கடவுளை நிறுத்துறதுக்கு எதிர்ப்பதமாக வந்து ஒரு பேயோ ஆவியோ வச்சா தான், ஒரு எப்படி ஒரு ஹீரோவை ஒரு வில்லன் வச்சு தான் பேலன்ஸ் பண்ணமோ அந்த மாதிரி விஷயங்கள் அங்கே இல்லைங்க. ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்பு ஒட்டுமொத்த உலக மக்களோட தொகையை பார்த்தீங்கன்னா சில கோடி தான் இருக்கும், ஆனால் இன்றைக்கி 800 கோடி இருக்குது. அப்போ இதுதான் ரீசைக்கிள் ஆயிருக்குன்னா எப்படி இவ்வளோ புது உயிர்கள் வந்தது? அப்போ இந்த 800 கோடி மனித உயிர்களும் இருக்க ஆன்மாவும் அடுத்த ரீசைக்கிளுக்கான உடம்பை தேர்ந்தெடுத்துக்குமா அப்படின்னு நிறைய லாஜிக் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இந்த செடி கொடி மரத்துக்கெலாம் கூட உயிர் இருக்குல்ல, அதுக்கும் ஆன்மா இருக்கா? அப்புறம் தன் ஆசை நிறைவேறாதவங்க தான் பேயாக சுற்றுவாங்க, 80 வயசில் 90 வயசில் நிம்மதியாக சாகிறவங்களாம் பேயாக வரமாட்டாங்க அப்படின்னு சில லாஜிக்லாம் இருக்குது. நான் சொல்கிறேன், 80 வயசில் ஒரு தாத்தா சாக போகும்போது கூட இன்னும் 2 நாள் உயிர் வந்துட்டால் நல்லாயிருக்கும்னு சொன்னதெல்லாம் கூட நான் கேட்டிருக்கேன்.
ஆசை இல்லாமல் இறந்தவர்கள் யாருமே கிடையாது. இன்னும் ஒரு நாள் வாழ்ந்துடணும் அப்படின்னோ, இல்லை தன் பிள்ளை பேரன்கள்லாம் நான் ஒரு தடவை பார்த்துடணும், அவங்க கல்யாணம் நடந்ததை பார்த்தோன்னு ஏதோ ஒரு சின்ன சின்ன ஆசையோடு தான் இருப்பாங்களே தவிர, அப்பா நான் எல்லாம் முடிச்சிட்டப்பா நிறைவாக சாவறேன் அப்படின்னு இறந்தவர்கள் ரொம்ப கம்மி. ஒருத்தர் சூப்பரான கமெண்ட் போட்டிருந்தார், பேய்கள் இல்லை, உண்மையாகவே அப்படி இருந்திருந்தால் இறந்து போன எல்லா தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பேரன்களுக்கும் சரியான வாழ்க்கையை வந்து வழிகாட்டியிருப்பார்கள் அப்படின்னு போட்டிருந்தார். எவ்வளோ லாஜிக்கில். நீங்களே பாருங்கள், நம்ம வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா ஃபோட்டோ மாட்டி அவங்கள நம்ம தெய்வமாக கும்பிடுவோம், அதே பக்கத்து வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஆன்மாவை வந்து பேய் அப்படின்னு சொல்லுவோம். சரி இதெல்லாம் விடுங்க, நீங்கள் இறந்து பேயானா என்ன பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு போவீங்க, அம்மா அப்பாலாம் அழுவாங்க, இல்லை வந்து ஃபேமிலி எல்லோரும் அழுவாங்க, அவங்கள எப்படி மனசை தேத்துவீங்க, அவங்களுக்காக கஷ்டப்படுவீங்களா, இல்லை ஒளிஞ்சு நின்றுட்டு டம்ளாரை தள்ளுறது, கதவை ஆட்டுறது, இருட்டான புஷுன்னு இப்படி போகிறது இப்படின்னு பயமுறுத்துவீங்களா, என்ன லாஜிக் இருக்குது அவங்கள பயமுறுத்துறதுல? இந்த உலகத்தில் சராசரியாக ஒரு நாளைக்கு 100 மேற்பட்ட கொலைகள் நடக்குது. ஏதாவது ஒரு பேய் வந்து கீழே இந்த மாதிரி கதவை தள்ள வேண்டாம், பொருளை தள்ள வேண்டாம், டைப்ரைட்டரில் ஒரு 4 எழுத்து தட்டி தன்னை கொலை பண்ணது யாருன்னு ஒரு போலீஸுக்கு ஒரு விட்னஸ் ஒரு எவிடன்ஸ் கொடுத்தாது வந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. இந்த மாதிரி லாஜிக்கல் கேள்வி கேட்டாலே அறிவியலால் நிரூபிக்கப்படாது இன்னும் நிறையா இருக்குது. இந்த பர்முடா ட்ரையாங்கல் என்னாச்சுன்னு உங்களால் சொல்ல முடியுமா, ஒரு மலேசியன் ஃப்ளைட்டு காணா போச்சு என்னன்னு சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி வழக்கமாக வந்துடும். பர்முடா ட்ரையாங்கல் அப்படிங்கிறதே ஒரு ஹோக்ஸ், பர்முடா ட்ரையாங்கலில் இன்னும் கப்பல் போயிட்டு தான் இருக்குது, அங்கே நடக்கிற விபத்துங்கிறது மற்ற கடலில் நடக்கிற எல்லா இடத்துலையும் நடக்கிற சாதாரண விபத்து தான் அங்கேயும் நடக்குது, அது போதாகரமாக்கப்படுது, இன்னும் அங்கே பக்கத்தில் நிறைய தீவுகள் இருக்குது, அங்கே மெடிக்கலில் பொருட்கள் போகிறதா இருக்கட்டும், மருந்துகள் இல்லை சாப்பாடுகள் கப்பல்கள் போய் வந்துட்டு தான் இருக்குது. பர்முடாங்கிறது ஒரு மிஸ்டீரியஸ் ஏரியா கிடையாதுன்னு தெளிவாக சொன்னதுக்கு பிறகும் அதை நம்பிக்கிட்டு இருக்கிறது. மலேசியன் ஃப்ளைட் காணாமல் போனதுக்கப்புறம் அது அதோடைய உதிரிப்பாகங்கள் கிடைக்க ஆரம்பிச்சது, அது எப்படி அந்த ஃப்ளைட் வந்து காணாமல் போச்சு அப்படிங்கிறதும், அதை ஏன் நம்மளால் கண்டுபிடிக்க இவ்வளோ கஷ்டமானதுன்றது முதற்கொண்டு நிறைய ஆய்வுகள் வந்துருச்சு. அதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அறிவியல் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100 ஜேர்னல்ஸில் வந்து பேப்பர் பப்ளிஷ் ஆகிட்டே தான் இருக்குது, ஆனால் நம்ம எல்லாத்தையும் சயின்ஸோடைய கண்டுபிடிப்பெல்லாம் டெய்லி உட்காந்து பார்த்துட்டுருக்கல அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அதை பற்றி தெரியல. அதையும் தாண்டி அறிவியலால் பெயின் ஒன்று இல்லை நிரூபித்து காட்ட முடியுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து என் உடம்புல மச்சம் இருக்குது எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமான்ற மாதிரி ரொம்ப காமெடியான கேள்வி தான். ஏன்னா ப்ரூஃப் ஆஃப் பேர்டன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேய் இருக்குன்னு சொல்கிறவங்க தான் அது இருக்கிறதுக்கான ப்ரூஃபை நிரூபிக்க வேண்டிய பேர்டன் அவங்ககிட்ட தான் இருக்குது. இந்த ரூமில் கண்ணுக்கு தெரியாத பட்டாம்பூச்சி ஒன்று இருக்குது, இல்லைன்னு எங்கே நிரூபிச்சு கட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், நீங்கள் தான் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ எப்படி நிரூபிக்கிறது? நம்ம இருக்க டெக்னாலஜி எப்படி பார்த்தீங்கன்னா விசிபிள் லைட்டாக இருக்கட்டும், எக்ஸ்ரேஸ் இல்லை ரேடியோ வேவ்னு இருக்கிற எல்லா டெக்னாலஜி வச்சு அப்படியே டிரெக்ட் பண்ணி அந்த மாதிரி எதுவும் இல்லையப்பா அப்படின்னு சொல்ல முடியும். இல்லை அப்போ அதையும் தாண்டி ஒரு டெக்னாலஜி உனக்கு டெக்னாலஜி கிடையாது, அதுவும் தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா எதை வச்சு நீ கண்டுபிடிச்ச அந்த மாதிரி டெக்னாலஜி இல்லாமல் அப்படி ஒன்று இருக்குன்னு எப்படி தெரியும்? அறிவியலுங்கிறது அது ஒரு மலை கண்ணுக்கு தெரியுது, அந்த மலை வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அந்த மலைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல, நம்ம இன்னும் கிட்ட நெருங்கி போட தெரியும் அப்படின்னு சொல்கிறது தான் அறிவியல். இல்லை இல்லை அந்த மலைக்கு பின்னாடி நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அது என்ன ஒரு காரணம் அங்கே பின்னாடி என்னன்னு தெரியாமலே அதை பற்றி சொல்கிறது. அறிவியலுங்கிறது பியூராக நமக்கு எது வரைக்கும் தெரியும் எது வரைக்கும் தெரியாதுங்கிறத கரெக்டாக ஒத்துக்கும். ரசூல் டீபாட் தேரி அப்படின்னு ஒன்று ஃபேமஸாக இருக்குது. ரசூல் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய டீபாட் அவருடைய டீ குடுவி வந்து இந்த பூமி சுற்றிட்டு வருது, டெலஸ்கோப்பில் பார்த்தா டீ குடுவியெல்லாம் தெரியாது, அந்த அளவு சின்னதாக ஒன்று சுற்றிட்டு இருக்குது, அது இல்லை நிரூபிங்க அப்படின்னு நம்மளால் கேட்டால் சொல்ல முடியுமா? முடியாது. அந்த மாதிரி ப்ரூஃப் ஆஃப் பர்டன்ங்கிறது இருக்குன்னு சொல்கிறவங்க அதை நம்புறவங்க தான் நிரூபித்து காட்டணுமே தவிர அறிவியலாளர்கள் பேய் நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, பேய் இல்லவே இல்லை, இருந்திருந்தால் பெஹைண்ட் வுட்ஸ் இந்தியா கிளிட்ஸ் எல்லாம் இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. மனிதர்களுக்கு இருக்க முக்கியமான பிரச்சனை என்னென்னா, கையில் காலில் அடிபட்டால் நமக்கு பார்த்தோன்னே தெரியும் கையில் அடிபட்டுருக்கு காலில் அடிபட்டுருக்கு நமக்கு சிகிச்சை தேவைன்னு. ஆனால் பிரெயினில் ஒரு சின்ன டேமேஜ் இருந்தால் அதுக்கு சிகிச்சை தேவைன்றதை நம்மளால் உணரவே முடியாது. ஏன்னா அடிப்பட்டதே பிரெயின் தான், பிரெயினே தனக்குத்தானே அடிப்பட்டதுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்காது. பேய் நம்பரவங்க சொல்கிறது என்ன, இன்னும் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான். எஸ், மூளையை பற்றி நம்ம இன்னும் தெரியாத விஷயங்கள்னு நிறையா இருக்குது. மூளையை பற்றி மூளையோட செயல்பாடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க பேயை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம மூளையை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறோமோ இந்த பேரானார்மல் பிகம் நார்மல். ஸோ இந்த பேய் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இந்த ஹாரர் ஜேனர் இந்த படத்தோடு நிப்பாட்டிக்கணும், ரியல் லைஃப்பில் நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி எப்படி அது வந்து நமக்கு பயத்தை உண்டாகும் தெரிஞ்சதை நம்ம ரசித்து பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம பயந்து பயந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த மாதிரி திரைப்படங்களை பார்க்கலாம். உண்மையாக பேய் இருக்குது அப்படின்னு நம்பணுன்னு அவசியம் கிடையாது. நான் பேய் இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் நல்லாயிருக்கும்னு தான் சொல்கிறேன். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.